வணக்கம். முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடில் சார்பாக விகாரி வருடம் ஆணி மாதம் 17 தேதி 2/7/2019 செவ்வாய்க்கிழமை அன்று சேலம் மாவட்டம் கஞ்சமலை சித்தர் கோவில் அருகில் இடங்கண சாலை மண்டபத்தில் நவகோடி சித்தர்ஷிகளை வணங்கி ஞானியர் விழாவாக சரவண ஜோதி திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் மொத்தமாக 1001 நபர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தார்கள். மேலும் பூஜைக்கு சிறப்பு கூட்டும் விதமாக பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு மகான்களின் திருநாமங்களை நாமஜபமாக சொல்லி பூஜை நடத்தினார்கள். திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஞானிகளின் அருளாசியை பெற்றதுடன் ஞானிகளின் ஆசி பெற்ற அருட்பிரசாத உணவும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. சர்க்கரை பொங்கல், தக்காளி சாதம், புளி சாதம், ஊறுகாய் ஆகியவை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் கஞ்சமலை சித்தர் கோவிலிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது. மொத்தமாக இந்த அன்னதானத்தை சுமார் 4000 நபர்கள் உண்டு மகிழ்ந்தனர். இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பூஜை செய்த அன்பர்கள் அனைவரும் மற்றும் அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரகுடில் அசானை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம அரங்க டிவி நேயர்கள் அனைவரும் அன்போடு அழைக்கிறோம். இங்கே திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு சார்பாக மகான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அருளாசியால் இந்த வருடம் பல்வேறு கோயில்களில், குறிப்பாக அறுபடை வீடுகள் மற்றும் பல்வேறு கோயில்களில் திருவிளக்கு பூஜை மக்கள் நலம் பெறவும், பருவமழை சீராக இருக்கவும், அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் தீரவும், நாட்டின் பிரச்சனைகள் தீரவும் திருவிளக்கு பூஜைகளும் அன்னதான தர்ம காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இங்கும் தொண்டு செய்ய வந்திருக்கிற திரு மணச்சலரலு சரவணன் அவர்களிடம் அவருடைய அனுபவங்களை இன்று கேட்டு தெரிவிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வருஷம் பல்வேறு கோயில்களில், பெரிய பெரிய கோயில்களில், ஆலயங்களில் ஆசன ஆசியால் திருவிளக்கு பூஜைகள் செஞ்சுட்டு வரீங்க. ஆசன் அங்கேருந்து அருள் கொடுத்தாலும் இங்கே களத்தில் செயல்படுறது நீங்கள், உங்களோட உணர்வுகள் இங்கே இந்த பூஜைகளை நடத்துகிறதுனால உங்களோட பலன்கள் எப்படி இருக்கீங்க? பூஜையில் இங்கே வந்து களத்தில் நாங்கள் வேலை செய்யும் போது நாங்களாக செய்கிறதில்ல, நாங்கள் எந்த வேலையை தொடங்கும் போதும் ஆசானை வணங்கி பூஜை செய்து எங்களை உடலில் சார்ந்திருந்து எங்களை நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டு ஆசி பெற்று செய்கிறதுனால இங்கே செய்கிற எந்த காரியமும் நோட்டீஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி விளம்பரம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பகுதிகளில் போய் நம்ம பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓங்காரகுடியில் ஆசான் தான் எங்களை உள்ள சார்ந்திருந்து நடத்துகிறாங்க. நாங்கள் வெறும் கருவியாக இருந்து ஆசானை வேண்டி எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு கேட்டு தான் செய்கிறோம். அதனால் மிகப்பெரிய செயல்கள் எல்லாமே ஓங்காரகுடியில் ஆசானை வேண்டதுனால மிக எளிமையாக முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அறுபடை வீடுகளில் அனுமதி வாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அனுமதியை வந்து ஓங்காரகுடியில் ஆசானுடைய பூஜை செய்து அவங்களை வணங்கி நம்ம கேட்கறதுனால பெரிய பெரிய அதிகாரிகள், அதாவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த ஓங்காரகுடியில் ஆசானுடைய ஆசியால் பெரிய பெரிய அதிகாரிகள் எந்த ஒரு லெட்டர் பேடுமே இல்லாமல் வாய்மொழியாக நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கோயிலில் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய இப்போ அரசாங்கத்துடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேரை வச்சு விளக்கு பூஜையே நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா அப்போ ஓங்காரகுடியில் ஆசானுடைய ஆற்றல் அருள் அங்கே வந்து இறங்கியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் மிக எளிமையாக செய்ய முடியுது. ஓங்காரகுடியில் ஆசான் தான் அதுக்கு காரணம். இந்த இப்போ ஒரு சம்பவம் சொன்னீங்க இல்லையா, அனுமதி கிடைக்காத இடங்களில் அனுமதி தருவாங்கன்னு சொல்லிட்டு, உண்மையிலே இந்த ஆசானுடைய சித்துக்கள் வந்து நேரடியாக இந்த மாயாஜாலங்கள்லாம் செய்கிறது இல்லை, ஆனால் இதை மாதிரி ஒரு செய்ய முடியாத விஷயத்தை ரொம்ப எளிமையாக, இதோட எங்களுக்கே ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஆன்மீக நிகழ்ச்சி நடத்த எதுவுமே அனுமதி கிடையாது, ஒரு பேச்சு நடத்துவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 முறை நம்ம திருவிளக்கு, மகா திருவிளக்கு பூஜைகள் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் விட ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, திருச்சி ஜோசப் காலேஜ் இதில் வந்து ஒரு சேர்ந்தபடி கேட்டாத ஒரு அனுமதியை வந்து ஆசாரி ரகசியமாக நடத்தி அங்கேயே அவங்க வந்து பாதம் பதிச்சு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஒரு மிக அற்புதமாக இருக்குது. இன்றைய பூஜை சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை சித்தர் கோயில் என்ற ஒரு இடத்துல இந்த மண்டபத்தில் நடத்துகிறீங்க. இங்கே இது வரைக்கும் எத்தனை சுற்றுகள் நடத்திருக்கீங்க? இது வரைக்கும் 8 சுற்று முடிஞ்சிருக்கு.
கிட்டத்தட்ட 764 பேர் பூஜையில கலந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து 9வது சுற்று தயாரா இருக்காங்க. அதே மாதிரி பள்ளி குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300க்கு மேல பள்ளி குழந்தைகள் இந்த பூஜையில பங்கெடுத்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட நம்ம தொண்டர்கள் போய் நேற்று பேசியிருக்காங்க. பேசினதுல மிகப்பெரிய ஒரு அற்புத செயல ஆசான் அவங்க மூலியமா செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தினம்தோறும் பள்ளியில காலையில பிரேயர் வேலையில நம்மளுடைய சித்தர் போட்டி தொகுப்ப நாங்க பிள்ளைங்களை சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி அவங்களுக்கு நம்ம எல்லாமே சித்தர்கள் போட்டி தொகுப்பு கொடுத்து பூஜை செய்யக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுத்து நம்ம அனுப்பியிருக்கோம். எல்லா குழந்தைகளும் அந்த பள்ளியில தினந்தோறும் காலையில் பிரேயரில் அந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பை வழிபட்டு பிறகு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே உள்ள தலைமை ஆசிரியர் நமக்காக நம்ம சங்கத்திற்காக ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய அற்புதம். அதே போல் கிட்டத்தட்ட இங்கே 5000 பேர்த்துக்கு சமைச்சிருக்காங்க. அது எல்லாமே அறுசுவை உணவாக இருக்குது. சமைக்கும் போதும் சரி, அதை விநியோகம் பண்ணும்போதும் சரி, தொண்டர்கள் எல்லாமே பூஜை செய்து வணங்கி நீங்கள் வந்திருந்து இந்த உணவில் சுவையாகவும் அதை சாப்பிடுகின்ற மக்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அதை சாப்பிடும்போது முருகா முருகா என்ற நாமரத்தை உச்சரித்து சாப்பிட வேண்டும் என்று தொண்டர்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன்படியில் மக்கள் வந்து ரொம்ப சுவையாக அருமையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தனித்தனியாக அங்கே சாப்பாடு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சுற்றுக்கும் பூஜைக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நீங்கள் பல வருஷங்களாக இந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பு பூஜை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பீங்க. இதில் மக்கள் இந்தந்த நன்மைகளை அடைஞ்சாங்க, இவங்கெல்லாம் குடிலுக்கு வந்தாங்க, இவங்க பழங்களை அடைஞ்சாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய சொல்லியிருக்காங்க. தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த பூஜையை திரும்ப செய்யணும்னு கேட்குறாங்க. இந்த பூஜையை நம்ம செய்யறதுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வீடுங்களுக்கு போகும்போது அதே மாதிரி திரும்ப எப்போ பூஜை செய்வீங்க, எங்களுக்கு இந்த பூஜை செஞ்சதுனால எங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு, அதே மாதிரி எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நாங்கள் வந்து இந்த பூஜை செஞ்சோம், இந்த வேண்டுகோள் வச்சோம், நீங்கள் சொன்னபடி பூஜையில் வேண்டுகோள் வச்சோம், எங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு, அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு நாங்கள் வேண்டியிருக்கோம், பூஜையில் குழந்தையெல்லாம் நமக்கு நல்ல குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது இப்போ வந்து நீங்கள் செய்கிறதோட பலன் உங்களை நேரடியாக அனுபவிக்கிறீங்கன்றது உணர்வு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த பள்ளி குழந்தைகள் வந்து இன்னைக்கு கலந்துட்டாங்க இல்லையா, இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் மீதான குற்றச்செயல்கள், ஆண் குழந்தைகள் மேலும் பல குற்றச்செயல்கள் நடைபெறுது. கண்டிப்பா இதுக்கு இந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பு ஒரு பாதுகாப்பா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து இந்த நாமத்தை அந்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் சொன்னால் அவங்கள சித்தர்கள் வந்து காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் வீட்டுக்கு செல்லும் வரை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதே போல நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து பள்ளியில் நல்ல கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக ஞானியர்கள் அருள் செய்வார்கள். இது இந்த இடத்தில் தொடங்கி தமிழகம் முழுவதும் இது பரவ வேண்டும். அதற்கு ஒரு ஆணிவேராக இங்கிருந்து இந்த பள்ளியிலிருந்து துவங்கி உள்ளது. இதை பார்த்து அனைத்து பள்ளிகளும் தமிழகத்தில் நமக்கு ஆதரவு தந்து ஒவ்வொரு பள்ளி பாடங்களிலும் நமது சித்தர்கள் போட்டி தொகுப்பு வர வேண்டும் என்று ஓங்காரக்குடியில் சொன்ன தொண்டர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, சராசரி மக்கள் ஒரு ரூபமானத்தை நம்ப முடியும், எங்களுக்கு பாதுகாப்புனா போலீஸ் கூட இருக்கணும், அது மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு கருவி கூட இருக்கணும், இல்லை சிசிடிவி கேமரா இருக்கணும், இதையே தான் நம்புறாங்க. இந்த ஞானிகள் வழிபாடு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குன்றதை நீங்க எப்படி உணர்றீங்க, இல்லை அதை எப்படி நீங்க சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா உணர முடியலாம், உணர முடியும். ஏன் அப்படின்னா நாங்க உணர்ந்திருக்கோம். ஆரம்பத்தில் அந்த துறைக்கு வரும்போது எப்படி உணர்றது அப்படின்னு கேட்கும்போது குடில் தொண்டர்கள் சொன்னாங்க, ஒரு தெருவில் போகும்போது ஒரு நாய் கடிக்க வந்தால் ஓ மகத்தீசாய நம அப்படின்னு சொன்னால் போதும், அந்த நாய் ஸ்டெப் ஸ்டெப்பாக பின்னாடி போகிறத கண் கூட உணரலாம். அது வந்து எனக்கும் நடந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கே உள்ள அன்பர்களும் சித்தர்களை வணங்குறவங்க கண்டிப்பாக கேட்டால் அக்கணமே அந்த இடத்துல அருள் செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம், அது கேட்க காமெடியாக இருந்தாலும், இப்போ நம்ம வாகனங்களில் போயிட்டுருக்கோம், திடீர்னு அங்கே ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி காவல்துறை பிடிப்பாங்க. பிடிச்சா இப்போ வந்து ஆயிரக்கணக்கில் அபராதம்னு சொல்கிறாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகா அகத்தீஸ்வரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையே நம்மளை
மறந்து விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ஏன்னா அது அழைத்தால் அக்கணமே உடனே ஞானியர்கள் வந்து அருள் செய்யறதா நான் நிறைய விஷயத்துல நாங்கெல்லாம் உணர்ந்திருக்கோம். அதனால மக்களும் உணர்வாங்கன்னு நம்புறோம். தொடர்ச்சியா போய் செஞ்சாதான் இதை உணர முடியும் இல்லையா? கண்டிப்பா தினமும் ஒரு முறையாவது இந்த சித்தர் போற்றி தொகுப்பை எல்லாரும் வழிபட்டால் உலகமே ஓங்காரக்குடியில் ஆசான் தலைமையில முருகப்பெருமானுடைய ஆட்சி இந்த பூமியில விரைவா நடைபெறும். அதற்குண்டான அறிகுறிகள் மிக வெளிவா தெரிஞ்சுகிட்டு இருக்கு. அங்கங்க களவு கற்பழிப்பு பசி பஞ்சம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பசி பஞ்சம் வந்தால்தான் முருகப்பெருமான் வெகுண்டு வெளியே வருவார்னு ஓங்கார குடிலாசான் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வறட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஓங்கார குடிலாசான் வரணும்னு தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் தீபம் ஏற்றி வச்சு அனுதினமும் பூஜையில ஓங்கார குடிலாசன் வெளிப்பட்டு உலக மக்களை காக்க வேண்டும் என்று மனம் உருகி தினமும் பூஜை செய்துகிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா ஓங்கார குடிலாசான் எழுந்து நடந்து முருகப்பெருமான் அவங்க உடல்ல சார்ந்திருந்து உலகத்தை ஆட்சி செய்யணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். அதை கண்டிப்பா விரைவா நடக்கணும்னு நம்புறோம். சரிங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களோட விளக்கங்கள்லாம். இப்ப அடுத்து நீங்க இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தமிழகத்துல வேற எங்க பூஜை ஏற்பாடு செஞ்சு? அடுத்த திருப்பட்டூர்ல பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கு. புதன் கோயில்ல திருப்பட்டூர் பிரம்மா கோவில்ல, அதே மாதிரி திருவானை கோவில் பஞ்சபூத தலமான திரு ஆணிக்கா அங்கேயுமே பூஜை அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே வேலூர் வள்ளிமலை முருகன் கோவில்லையும் பூஜை செய்ய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த பூஜை அறப்பணிகள் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னதானத்தின் வாயிலாக இந்த தர்மம் ஓங்கணும். ஓங்கார குடிலாசான் எல்லாரும் தர்மத்தின் வழியாதான் உலகத்தை வந்து நம்ம ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு ஓங்கார குடியில தொண்டர்களுக்கு இப்ப கட்டளை இட்டதுனால தொண்டர்கள் எல்லா மாவட்டத்திலையும் அருட்கஞ்சி தானமும் அன்னதானமும் இப்ப ரொம்ப தன்னை வருத்தி தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல ஓங்கார குடிலாசானுடைய ஒரு கட்டளைக்கு இணங்க அருட்கஞ்சி தானம் தமிழகம் முழுவதும் 100,000 மேல தினமும் பசியாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தர்மம் வந்து இந்த உலகத்தை காக்கும். ஓங்கார குடிலாசான் எங்களை எல்லாம் காப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் உங்களோட திருவிளக்கு பூஜையோட அனுபவங்களை சொன்னதுக்கும். மேலும் தொடர்ந்து இந்த பூஜை பல்வேறு இடங்களில் நீங்கள் நிகழ்த்தி உலகத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும், எல்லா மக்களும் இன்புற்றுவானோ, இயற்கை சமமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். மிக்க நன்றிங்க. வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து, தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்து, இங்கே பூஜை செய்ய வாய்ப்பு கொடுத்த ஓங்கார குடிலாசானுடைய திருவடிக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் ஓங்கார எங்களுக்கு ஞானம் என்பது கூட அடுத்த பிரச்சனை தான். ஓங்கார குடியில் ஆசானுக்கு உயிர் உள்ளவரை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவருடைய திருவடிக்கு மட்டும் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பும் அவர் திருவடி புகழை உலகமெங்கும் பேசக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தாலும் மட்டும் அது ஒன்று மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம் என்று வாய்ப்பு கொடுத்த ஓங்கார குடியில் ஆசானின் பொற்பாத கமலங்களை வணங்கி அவர்கள் திருவடிக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து மீண்டும் எங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஓங்கார குடில் ஆசானை பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் முருகப்பெருமானின் 7 படை வீடு துறையூர் ஓங்காரக்குடியில் சார்பாக இங்கே சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை என்ற ஊரில் அற்புதமான திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூஜைக்கு ஆசான ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் ஒரு தொண்டரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் அது ஒரு அற்புதத்தில் அற்புதம். அந்த வகையில் திரு முருகவேல், சென்னையை சேர்ந்த முருகவேல் இங்கே வந்திருக்கிறார். இவர் இந்த ஆண்டு மட்டும் பல்வேறு அரசு அதிகாரம் உள்ள கோயில்களில் திருவிளக்கு பூஜைகள் நடத்தியிருக்கிறாங்க. மேலும் மேலும் பல கோயில்கள் திருவிளக்கு பூஜை நடத்துறதுக்கு திட்டம் வச்சுருக்கிறாங்க. இவரோட அனுபவங்கள் எப்படி இருக்குது, ஆசாம் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இவர் என்ன மாதிரி தொண்டுகள் செஞ்சாங்க, எப்படி பாடுபட்டாங்க, அந்த அனுபவங்களை கிட்டத்தையும். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போது ஓங்காரக்குடியில் சன்மார்க்க சங்கம் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சங்கம். இதில் 3 கொள்கை தான் அதிகமாக வலியுறுத்துறாங்க. ஒன்று, ஞானிகள் வழிபாடு, சைவம், தர்மம் செய், அன்னதான செய். அப்பேற்பட்ட மகான் ஒரு 3 விஷயத்தில்
முதல் விஷயமாக ஞானிகள் திருவடியை பற்ற வைக்கிறது. அதுக்காக நடத்துறது தான் நம்ம இந்த திருவிளக்கு பூஜைகள். இந்த திருவிளக்கு பூஜைகள்லாம் எடுத்து செல்கிறதுக்கு அசவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சரிங்க. காரணம்னா சாதாரணமாக இந்த ஆறுபடை வீட்டில் நம்ம வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு கூட உள்ளே நுழைய முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு மேலே பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆசான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரும் ஆசான் போட்ட பிச்சை தான் நம்ம நினைக்கிறோம். அங்கங்கே இருக்கிற மக்களும் வந்து ஞானிகளை பற்றி அவ்வளோவா தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூஜை பண்ணுற விதமும் தெரியாமல் இருக்குது. இப்போ ஞானிகள்னா என்னன்னா அகத்தியர் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. பழனியில் கூட வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பூஜை முடித்த பிறகு என்கிட்ட பேசும்போது நான் ஏதோ ஞானிகள்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க சித்தர்கள் அப்படின்னா, நீங்கள் சொல்லும் போது தான் 131 பேர் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. இது வந்து மேலும் எங்களுக்கு தெரிஞ்சிக்க என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஓங்காரக்குடியில் வாங்க, இது மாதிரி நம்ம ஆசானம் பாருங்க, அவர் ஒருத்தரை பார்த்தா நீங்கள் 9 கோடி ஞானிகளை பார்த்ததுக்கு சமம். அதனால் அவரை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் பூஜையில் கேட்டிங்கன்னா எல்லாருடைய விளக்கமும் தெரிய வரும். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு போகும்போது நம்மளுக்கு அது நல்லதாக தான் உணர்றோம். நம்ம இப்போ நீங்கள் ஓங்காரக்குடியில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஓங்காரக்குடியில் வந்து ஒரு 10 வருட காலம். இப்போ இந்த வருஷம் ஒரு செயல்பாடுகள்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 8 வருஷம் 7 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன வழிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சிங்க? ஆசை பண்ண சில இடம் பிடிக்கும், இந்த பொருளுக்கு ஆசைப்படுறேன், எந்த மாதிரி தர்மம் பண்ணீங்க, இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பூஜை செய்கிறீங்க, வேறு என்னென்ன ஈடுபட்டு செயல்? அதாவது முதல்ல வந்து நான் சைவ குடும்பத்திலே பிறந்தவன். சரிங்க. நடுவில் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல வாழ்க்கை சூழல், அந்த நான்வெஜ்ஜை கொஞ்சம் ஒரு வருடம் 2 வருடம் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சு. சரி. அதை வந்து நடுவில் இந்த ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம விட்டுட்டு திருப்பியும் பழைய இது சைவத்துக்கு மாறிட்டோம். சரி. அந்த இடைப்பட்ட அந்த 2 வருடம் கூட வந்து இப்போ மனசு சங்கடமாக இருக்குது, ஏன் அதை வந்து நம்ம தொட்டோன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து ஆசானம் வந்து பூஜை செய்ய சொல்லும்போது காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்குது, ரொம்ப முதல்ல சங்கடமாக இருந்தது. சரி. அதுக்கப்புறம் ஆசானம் வேண்ட காலையில் ஒரு 4:30 5 மணிக்கே எழுப்பி நம்ம பூஜை செய்கிற அளவுக்கு ஐயா பக்குவப்படுத்திட்டாங்க. சரி. இதில் வந்து உச்சிகால பூஜைன்னு சொல்கிற மாதிரி அந்த 12 மணி நைட்டு 12 மணி பூஜைக்கும் சில டைமுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் மாலை டைமில் வந்து சில டைமையும் வாய்ப்பு இருக்காது, போகும்போதும் வரும்போதும் நம்ம சொல்ல சொல்லியிருக்காங்க ஆசான். அதனால் வண்டியில் போகும்போது சில சமயம் சொல்லிகிட்டே போவோம், சில சமயம் வீட்டுக்கு போயிட்ட பிறகு 9 மணி 10 மணிக்கு ஆன பிறகு சொல்லிவிட்டு இரவு தூங்கத்துக்கு போவோம். இந்த 2 விஷயந்தான், ஒன்று வந்து சைவத்தை கடைப்பிடிக்கிறது, இன்னொன்று ஆசான் வணக்கம். இப்போ அது இல்லாமல் தர்மகாரியம் தேவைப்படுது இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி தர்மத்தை ஆரம்பிச்சீங்க? தர்மத்தை வந்து நான் ஆரம்பத்திலேருந்து வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு 200-300 பேருக்கு நாங்கள் அங்கங்கே இருக்கிற ஆசிரமத்தில் எடுத்துன்னு போய் எங்களுடைய கல்யாண நாளுக்கு பிறந்த நாளுக்கு அது மாதிரினா எடுத்துன்னு வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆசானிட்ட வந்த பிறகு அது டெய்லியாக மாற்றிக்கிட்டோம். இப்போ என்ன மாதிரி தர்மகாரியங்கள் செய்ய? இப்போ வந்து 50 ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சென்னையில் வாரத்தில் 3 நாட்கள் வந்து கஞ்சிதானம் ஒரு 200-300 பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. சனிக்கிழமை அன்னதானம் ஒரு 60-70 பேருக்கு பண்ணுறோம். சரிங்க. இப்போ வந்து காலகட்டம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால பசுக்களுக்கு ஐயா பசு உணவு கொடுக்க சொல்லுவேன், தினமும் ஒரு 5 பசுக்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் காகங்களுக்கு பறவைங்களுக்கு அது வந்து தினமும் வந்து நம்ம அப்புறம் நாய்க்கு போனால் பிஸ்கெட்டு போடுறது இது மாதிரி வந்து பல விஷயத்தில் வந்து ஐயா வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் இந்த 10வது வருஷன்ற வருஷத்தில் இந்த அளவுக்கு ஞானிகள் பூஜைகளை பரவலாக செய்கிறதுக்கு ஒரு ஆசை கிடைக்கிறது, அதுக்கு முன்னாடி நீங்கள் அடிப்படையில் பாடுபட்டுருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்குண்டான பூஜைகள் செய்தோம். ஆசான நெருங்கிறது அவ்வளோ பெரிய சுலபமும் கிடையாது, முழு பக்தி செலுத்தால் வழியே நம்ம வந்து கிட்ட போக முடியாது. அப்போ இதை தொடர்ந்து நம்ம நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தா மேலும் மேலும் மக்கள் மேலும் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ கூட போகும்போது இன்னும் அறப்பணி உனக்கு நிறைய இருக்குப்பான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம். ஐயா எவ்வளோ காலகட்டத்துக்கு என்ன பணி சொல்கிறாங்களோ
அதை விழுந்து வணங்கி ஏற்றுக்க நம்ம ரெடியாக இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாத்துல இருக்கீங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி அறப்பணிகள்லாம் வரும்போது சமுதாயம் ஒரு மாதிரி இருக்கும், இல்லற ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் மீறி எப்படி உங்களால் தொண்டு செய்ய முடியும்? இல்லறத்தில் வந்து முதலே நம்ம வந்து சொல்லிட்டோம், அதாவது உங்கள் வழி விஷயம் வந்து நான் யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், எங்களுக்கு வந்து இதுதான் வழி, உங்களுக்கு வந்து விருப்பம் வந்தால் நீங்கள் கூட வரலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல கொஞ்சம் முரண்பட்டாங்க, அப்புறம் இப்போ வந்து கூட சேர்ந்து வேற. இப்போ அடுத்த பூஜைகள் எங்கே திட்டம்? அடுத்த பூஜை திருப்பட்டூர் வந்து 18 மனு கொடுத்துருக்கு, அநேகமாக இன்னும் 2 நாளில் அது தெரிஞ்சிடும். திருவனைக்காவல் 28 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தாய்மான சாமிகளுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மயிலம் முருகன், சிக்கல் சிங்காரன் இது மாதிரி கொடுத்துருக்கோம். சென்னையில் ஒரு 7 இடத்துல கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து அவங்க கொடுக்குற தேதியில் தான் நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. சரிங்க, அதனால் அந்தந்த தேதி வரும்போது நம்ம பூஜைகள் செய்யலாம். இப்போது இது மாதிரி செய்யறதுன்னா ஒரு கூட்டு திட்டங்கள் இல்லையா, நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் செயல்பட்டால் தான் சாப்பாடு செய்ய முடியும், பூஜைகள் செய்ய முடியும், விளம்பரம் செய்ய முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதுக்கு அவங்களோட ஒத்துழைப்புகள் உங்களுக்கு தேவையான? கண்டிப்பாக வந்து சண்மாகத்தில் ஐயா வந்து அந்த 2 டீம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணச்சலூர் டீமும், மணப்பாறையில், கரூரில், அப்புறம் வந்து விருதுநகரில், அவங்க முழு ஒத்துழைப்போடு தான் நம்ம செய்கிறோம். இது இல்லாமல் நம்ம ஆறுபடை வீடியில் பண உதவி கொடுத்தவங்கன்னா இருக்காங்க. அதில் பின்புலத்தில் வந்து நம்ம லண்டன் வீரா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆசான் வந்து எங்களுக்கு உங்களுக்கு பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காரு, அதனால் பண்ணுறோம். அப்புறம் நம்ம சிபி ஆனந்த் அவர்கள் வந்து பண்ணாங்க. அப்புறம் சென்னையில் பாஸ்கர், அவர் போரூர் பாஸ்கர் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லண்டனில் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சென்னையில் வந்து இப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ நம்ம பண்ணிவிட்டு செஞ்சிட்டு. சரி, இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து திருவிழுக்கு பூஜைகள் நடக்கிறதுனால மக்கள்கிட்ட என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது மாற்றம் வந்து கண்டிப்பாக அவங்க நாமத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக அவங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு சொல்லணும். இப்போ நம்ம மாறலையா, அதை மாதிரி அவங்களும் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் ஆசானை வச்சு நம்ம சொல்கிறோம். அது அவங்க வந்து போய் பூஜை பண்ணுறத பொறுத்து அவங்களுக்கு அது அமையும்னு நினைக்கிறேன் நான். ஆக மொத்தத்தில் ஐயா வந்து ஒரு வாட்டி சொல்ல சொன்னால் போதும்பா, அவங்க வந்து ஞானிகள் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் அவங்கள ஒரு வாட்டி நம்ம சொல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஞானிகள் அவங்க வந்து பார்த்துக்கணுன்றது தான். இப்போ முதல் பூஜைக்கும் இப்போ கண்டினியூஸாக பூஜைகள் செய்கிறதுக்கும் உங்களோட அனுபவங்கள் மாற்றங்கள் அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுக்கோ இல்லை ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கோ எளிமையாக இருக்கிறதுங்களா? இல்லை, முதல் பூஜை கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரிங்க, ஆனால் அது வந்து நம்ம பண்ணுறோன்ற மாதிரி இருந்தது. ஆ சரி, அதுக்கப்புறம் வர பூஜைகள்லாம் பார்க்கும்போது இது நம்மளை செயல் இல்லை, இது வந்து ஒரு ஆசான் செயலில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம உள்ளே நுழையத்துக்கே, கோயில் உள்ள நுழையத்துக்கே பர்மிஷன்னா ரொம்ப சங்கடம். சில மந்திரிங்கள்லாம் வச்சு தான் வாங்கியிருக்கோம், இருந்தாலும் வந்து இது ஆசானம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயாவுடைய ஆசி முழு ஆசையோடு தான் பண்ணுவோம். சரிங்க, இப்போ இதை மாதிரி நீங்கள் மேலும் மேலும் தொடர்ந்து பூஜைகள் செய்யணும், எல்லா இடமும் ஒளிமயமாகணும். அதாவது ஒளிமயமாகணும்னா ஒளி வழிபாடுகள் எல்லாத்துலேயும் பரவணும். அதில் சிறப்பு உங்கள் செயல்பாடுகள் மேலும் மேலும் சேர்க்கறதுக்கு ஆசான வேண்டியும் அரங்க டிவி சார்பாக மிக்க நன்றியும் தெரிவிச்சு. நன்றிங்க. இப்போது இந்த நேரல்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கோ இல்லை மற்ற அன்பர்களுக்கோ எதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லாங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஆசான் வந்து முருகலுக்கு மட்டும் இது வந்து செயல்பாடு இல்லை, அங்கங்கே இருக்கிற மக்கள் இதை பார்த்து நம்ம தொண்டர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அங்கங்கே இருக்கிற பகுதியில் இதை மாதிரி எடுத்து செய்யணுன்றதுக்கு தான் ஐயா இது மாதிரி உணர்த்திருக்காங்க. இதை பார்க்குறவங்க அந்தந்த இடத்துல வந்து செயல்பாடு நடத்தணும், அப்படி முடியாதவங்க உதவி கேட்குறாங்கன்னா நம்ம எடுத்து போய் செய்யறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இப்போ அவங்க செய்கிறாங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச மிக்க அற்புதங்க. உங்களோட அற்புதமான நேரங்கள், அனுபவங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரிவிச்சுதுங்க. அரங்க டிவி சார்பாகவும் ஆசன அரங்கர் சார்பாகவும் உங்கள் திருவடிக்கு நன்றி தெரிவிச்சு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். அரங்க டிவிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. அரங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அரங்க டிவி சார்பாக நாம் இப்பொழுது இருக்கிறவிடம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை என்ற ஊரில் உள்ள ஜோதி வித்யாலயான்ற ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்றைக்கி ஓங்காரக்குடி சார்பாக
இங்கே கஞ்சமலை சித்தர் கோயிலில் ஒரு திருவிளக்கு பூஜை ஓங்காரக்குடி சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த கோயில் பூஜைக்கு பொதுவாக நம்ம ஓங்காரக்குடி தொண்டர்கள் ஏராளமான பொதுமக்களை அழைச்சிருந்தாங்க. அதில் ஒரு இணைப்பாக வந்து நம்ம ஓங்காரக்குடி தொண்டர்கள் இந்த பள்ளியில் அவங்க முதல்வரை அணுகி குழந்தைகளுக்கும் இந்த ஞானிகள் நாமத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லை இங்கே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டப்போ அவங்க அங்கே முதல்வர் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணுற பூஜையில் எங்கள் பள்ளி குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறேன், அவங்களுக்கு இந்த பூஜையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எதுக்காக இந்த காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது மாதிரி தொண்டர்கள் சொன்னாங்க, இது பருவமழை வேண்டியும் உலக நன்மைக்காக இந்த பூஜை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த முதல்வர் வந்து அவங்க ஒரு உணர்வால் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா பொதுவாக பள்ளின்றது வந்து மத ரீதி இல்லாத ஜாதி ரீதி இல்லாத ஒரு பயத்தோட ஒரு கட்டுப்பாடுகளோடு இருக்கிற இடத்துல இவங்க அதை தாண்டி உலக நன்மைன்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்காங்க. அவங்களோட உணர்வுகள் இங்கே ஞானிகள் பூஜைன்றனால அவங்களுக்கு தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சந்திக்கிறோம் பள்ளி முதல்வர் திரு திருநாகர் அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ ஓங்காரக்குடியில் தொண்டர்கள் வந்து உங்களை சந்திச்சிருப்பாங்க, இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை வச்சிருக்கோம் நாங்கள் இது பண்ணணும், நீங்கள் பள்ளி மாணவர்களை இதுல சேர்த்தா நல்லதுன்ற உணர்வு உங்களுக்கு எப்படி வந்தது ஐயா? வந்து நேற்று சந்திச்சாங்க சார். என்ன சந்திக்கும் பொழுது பள்ளி மாணவர்களை சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது ஐயா சொன்னதுனால சரிங்க எல்லா மாணவர்களும் வந்து அதில் பங்கு பெற்றாங்க. அதுவும் இப்போ பள்ளி மாணவர்கள் ஜாதி மதம் இனம் அதெல்லாம் மொழிக்கு அப்பாற்பட்டு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால அந்த மாணவர்கள் அனைவரும் வந்து கூட்டு முயற்சி செய்யும் பொழுது அது கண்டிப்பா வந்து ஒரு பலம் இருக்கும். அந்த 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 பலன் நோக்கி நாங்கள் எங்களுடைய பள்ளியினுடைய தாளாளர் மிஸ்டர் எஸ் மாதவராஜ் மற்றும் இயக்குனர் எம் தினேஷ் அவர்களை நான் அணுகி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து பயணங்கள் எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துகிட்டோம். அவங்களும் வந்து அந்த கூட்டு முயற்சினால கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்க. ஏன்னா மழைன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அந்த பொதுவான விஷயத்துல நீங்க வந்து ஓங்காரக்குடியிலிருந்து வந்து இங்க வந்து இவ்வளவு பகுதி தூரமான ஊர்ல இருந்து வந்து இங்க நீங்க எல்லா மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க இல்லையா, அது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விதத்துல இருந்தது. அதனாலதான் மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக அது வந்து நம்ம வந்து கொடுத்தோம், பர்மிஷன் கொடுத்தோம். அது பர்மிஷன் கொடுத்தது நல்ல விதத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உலகத்துல அத்தனை மக்களுக்கும் பொதுவானது இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்தோம். நல்ல விஷயம் தான் அப்படின்னு. இப்போ இன்னொரு திருக்குறள் படி நம்ம சொன்னோம்னா கற்றதனால ஆய பயணன் கோல் பாலறிவன் நற்றால் தொழாரெனில் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். திருக்குறள் 1330 திருக்குறள்ல முதல் திருக்குறள் கடவுளை வணங்கணும்னு போட்டுருவாங்க. ரெண்டாவது திருக்குறள் நீ என்னதான் படித்தாலும் வாலறிவனை வணங்காவிட்டால் நீ படிச்ச பயன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. வாலறிவன் தான் சொன்னாங்களே தவிர படைச்ச இயற்கையை வணங்குன்றோ இல்லை ஆதிசக்தி வணங்கணும் சொல்ல, வாலறிவன்ற ஒரு ஞானிகளை வணங்கணுன்ற ஒரு மறைபொருள் வந்து திருக்குறள் அதில் வச்சிருப்பார். அப்போ நம்ம இந்த அந்த வாலறிவன் யாருன்றது தமிழ் மக்களுக்கு பொதுவாக தெரியல, அதை ஒரு தவசியால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த அற்புதமான விஷயத்த ஓங்காரக்குடிலாசன், ஏன்னா அவங்க 40 வருஷம் தவம் செஞ்சவங்க, முருக பெருமானின் கல்கி அவதாரமாக இருக்காங்க, அந்த வாலறிவன் யாருன்னு ஒரு தொகுப்பாக கொடுத்து சித்தர்கள் போட்டி தொகுப்பு, சித்தர்கள் தான் அந்த வாலறிவன்றதும் அதுக்கு பின்னாடி ரெண்டு அதிகாரங்கள் வரும். நீத்தார் பெருமை, பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ட்டு. நீத்தார் பெருமைனா யார் நீத்தார்கள்? அவங்க தான் சித்தர்கள். அப்போ நீத்தாருக்கு பெருமை இருக்கு, சித்தர்களுக்கு அளவில்லாத பெருமை இருக்குன்றதை திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மனித வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு சோடை போகாத ஒரு வாழ்க்கை வாழணும், செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா அவங்க பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காங்க. பெரியார்ன்றது யாருன்னு தமிழ் மக்களுக்கு தெரியாததுனால தான் இந்த தடுமாற்றமாக இருக்காங்க. பெரியார்ன்றது யாரோ இந்த பெரியார் இல்லை, தீக்கா பெரியார் இல்லை, இந்த பெரியார்ன்றது வந்து ஞானிகள், மரணத்தை வென்ற மகான்கள். இந்த ரகசியம் மக்களுக்கு தெரியாததுனால மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் ஓங்காரக்குடி சார்பாக எல்லா இடத்துலையும் சித்தர்கள் போட்டி தொகுப்புன்ற ஒரு பூஜை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. இப்போ இந்த ஞானிகளோட நாமத்தை நம்ம பிள்ளைங்க சொன்னதுனால அவங்களோட ஆன்மா சக்தி பெற ஆரம்பிச்சிடும். இது வந்து இதுல யாகோபு இருப்பாங்க, வீர் முகமது இருப்பாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம் கிடையாது. சித்தர்கள் போட்டி தொகுப்புன்றது உலக பொதுமுறை. எப்படி திருக்குறள் வந்து ஒரு உலக பொதுமுறையோ அந்த திருக்குறளுக்கு உள்ள வச்சிருக்கிற இந்த பெரியாரை துணைக்குறள் அதிகாரம், நீத்தார் பெருமை அதிகாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சித்தர்களையும் மகான்களை அடிப்படையாக கொண்டதா. இந்த வாய்ப்பு இன்னைக்கு பசங்க பெற்றாங்க இல்லையா, இது உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்குங்களா? முக்கியமா வந்து எங்க பள்ளிக்கூடமே இருக்கிறதே வந்து சித்தர் கோவில், அதாவது சித்தர் மலை அடிவாரத்தில் இருக்கு. அது வந்து மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். வேற எந்த பள்ளிக்கூடத்துக்கு இல்லாத ஒரு பெருமை வந்து எங்க பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு. ஏன்னா சித்தர் நீங்க அதை நோக்கி தானே வந்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா தினந்தோறும் பயணிங்க பாக்குறதே வந்து சித்தர் மலைகள் தான் பாக்குறான். அதனால இந்த பகுதியில் உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி அந்த சித்தர்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்களை. அதனால வந்து அந்த முக்கியமா வந்து பெரியாரை துணைக்கொள்ளு சொல்றீங்க இல்லையா, அந்த கான்செப்ட் படி பொதுவா வந்து சித்தர்களுடைய அந்த அருள் நாமம் வந்து பயணிகளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம சில ஒரு சில பசங்களுக்கு தெரியாம இருந்தாலும்
அந்த போற்றி அது நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த பையனுக்கு வந்து எல்லாரும் புக் கொடுத்துருக்கீங்க. அந்த புக் வந்து ரெகுலரா பீரியடிக்கலா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அந்த முழுமையான முயற்சி வந்து நம்மளுக்கு வெற்றி அடையும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. இல்ல உண்மையாக இது நீங்க இந்த பூலோக ரீதியாக ஒரு அமைப்பு சொன்னது, நாங்க ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்தனால இந்த அமைப்பை நாங்க தவற விட்டுட்டோம். பூலோக ரீதியாகவே சித்தர் மலை சித்தர் கோயில் ஸ்டாப்பிங் பக்கத்திலேயே ஒரு கோயில், அந்த பள்ளியின் பேரை வந்து ஜோதி வித்யாலயா. ஜோதினா நம்ம பூரணம், ஒரு மனிதன் எப்படி ஒரு தூள தேகத்தோட வாழ்ந்து அதோட உச்சத்துல தவத்துக்கு போயிட்டு பூரணமாகி ஜோதி ஆகிறார், அரூபமாகிறான் சொரூபமாகிறாங்களோ அப்பேற்பட்ட ஒரு பேரையே மறைபொருளா அந்த பள்ளி வச்சிருக்கின்றது நமக்கு ரொம்ப மிகச்ச மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்த கட்டமாக நீங்க வேற என்ன இந்த மாதிரி மக்களுக்கு இல்ல மாணவர்களுக்கு துணை நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க? நாங்க பொதுவா எங்க பள்ளியில வந்து இந்த மாதிரி பொதுவான விஷயங்களுக்கு எல்லாருமே வந்து நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இவ்வளவு மழை நீரை வந்து சேமிக்கிறத பத்தின ஒரு விழிப்புணர்வு அடுத்த வாரத்துல வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மழை நீர் வந்து கிடைக்கக்கூடிய மழை நீரை வந்து பயன்படுத்துற மெத்தட் வந்து குறையுது இல்லையா, அது வந்து சேமிக்கிறது இல்ல, சேமிக்கிறது இல்லாதனால எல்லாருமே வந்து கண்டபடி தண்ணி செலவு பண்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அது ஒவ்வொரு தனி மனிதனும் இண்டிவிஜுவல் ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்கார்சிட்டி இருக்காது அப்படின்றதுல கன்சர்னா இருக்கிறதுனால என் பையனுக்கும் எங்க பள்ளிக்கூட பெற்றோர்களுக்கும் இந்த இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இருக்கும். பொதுவாப்ப மழைநீர் சேகரிப்பு அப்படின்ற அந்த கான்செப்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த கான்செப்டை எல்லாரும் கொண்டு போலாமே அப்படின்னு சொல்லி பண்றோம். இருக்கும் நல்ல விஷயம். அதாவது உலகத்துல வெறும் கல்வி மட்டும் சொல்லிக் கொடுக்காத சமுதாய நலனை சேர்ந்த ஒரு விஷயத்தை இவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஆசான் அடிக்கடி சொல்லுவாங்க, பொருள் வச்சிருக்கிறது பெருசு இல்லப்ப, சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அதை வகுத்தும் தொகுத்தும் செலவு செய்யக்கூடிய அறிவு இருக்கிறவங்க தான் அந்த பொருள் வச்சதுக்கு உண்டான பெருமை அடைகிறான். அதே மாதிரி வர மழையை வந்து வந்தது போச்சுன்னு இல்லாம அதை வந்து எப்படி சேமிச்சு வைக்கணும், அது எப்படி முறையா பயன்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை கொண்டு இருக்கிற இந்த பள்ளிக்கு வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த விஷயம் ஐயா, இப்போ திருக்குறளில் மெயினான ஒரு விஷயம், நான் நம்ம தமிழ் மரபில் இருக்கிறதுனால திருக்குறள் அடிப்படையை பற்றி பேசுவோம். இதில் வந்து தன் ஊன் பெருக்கிற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளுமருன்னு ஒரு ஆசான ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு அருள் அவசியமா தேவைப்படுது. ஏன்னா வெறும் பொருளை உடல் பலத்தை மட்டும் வச்சு கொண்டு வாழ முடியாது. அருள் பலம், அருள் பலம்னது அவனுக்கு தேவையான பொருள்கள் கிடைக்கிறது, தேவையான உறவுகள் கிடைக்கிறது, மன மகிழ்ச்சியா இருக்கிறது, அந்த நிறைவான நோயிட்டு வாழ்வது எல்லாத்துக்குமே வந்து அந்த அருள்ன்ற ஒரு சக்தி அடிப்படையா இருக்கு. அப்ப இந்த திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா, தன் ஊன் பெருக்கிற்கு தான் பெரிது ஊன் உண்பான். நம்ம உடம்பு வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை கொண்டு உண்ணா அவனுக்கு எப்படி அருள் இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. இது ஒரு ரகசியமான அறிவியல் நுட்பம் தான். அப்போ இந்த விஷயத்த நீங்க உங்களோட மாணவர்களுக்கு ஏதோ நீங்க வலியுறுத்துறீங்களா? கண்டிப்பா சொல்றோம். ஒண்ணு இல்ல, அதாவது நீங்க சொல்றீங்க அந்த சைவம், சைவத்தை வந்து வலியுறுத்தணும் கண்டிப்பா. சரிங்க. அதே சமயம் வந்து இந்த மாதிரி நீங்க அடுத்த உயிர்களை வந்து துன்படுத்த கூடாது அப்படிங்கறதுல முக்கியமா சொல்றோம். அது வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்க பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இயக்குநர்கள் கூட அது வந்து சைவத்தை தான் வந்து கடைபிடிக்க சொல்லுவாங்க. எல்லா பையனுகிட்டையும் வந்து டீச்சர்ஸ் பையனுங்கிட்ட எல்லாத்திலுமே வந்து சைவத்தை வந்து கடைபிடிங்க, ஆனால் நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அறிவியல் பூர்வமா சிந்திச்சு பார்க்கும்போது நிறைய அந்த காலத்துல வாழ்ந்த டைனோசர் கூட வந்து அவ்வளவு பெரிய உருவம் வச்சிருந்திருக்குது. அது வந்து ஆரம்ப காலத்துல வந்து என்ன சத்துக்கள் கிடைக்குமோ அதை விட கூடுதலான சத்துக்கள் வந்து வெஜிடேரியன்ல கிடைக்குதுன்றது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஊன் உணவை சாப்பிடும் பொழுது மனசு வந்து ரொம்ப வந்து ஒரு குருசியலான ஒரு விஷயத்துக்கு உட்படுவாங்க, ஈஸியா செஞ்சிருவாங்க. ஆமா, அப்படி சொல்றாங்க. வெஜிடேரியன் இருக்கிறவங்க கொஞ்சம் அதாவது ஒரு அதாவது தன்னிச்சையா அந்த ஒரு விஷயத்தை வந்து பக்குவப்படுத்தி செய்வாங்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு கண்டிப்பா. அதை வந்து பயணிகளுக்கு பிரேயர்லயும் சொல்றோம், கிளாஸ்லயும் சொல்றோம். அந்த கான்செப்ட் அவங்க வந்து ஒரு சில அதனால வந்து நிறைய சில ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது உங்களுக்கு பெரிய இது வந்து பேரண்ட்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வழியில ரோடு ஓரம் கிடைக்கக்கூடிய அந்த உணவு எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத கிளாஸ்லயே சொல்றதுனால பேரண்ட்ஸ் வந்து அது பாராட்டு தான் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்றீங்க பரவாயில்லன்னு பாராட்டு தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வெறும் கல்வி இல்ல, சமுதாய நலன் சார்ந்த சிந்தனைகள் இருக்கு. அது கூட ஒரு மிகப்பெரிய விஷயம், இன்னைக்கு 99% எங்கே போனாலும் அசைவம், ரத்த வெறி, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஆகிப்போச்சு. இதெல்லாம் வந்து மாத்திரத்துக்கு சைவம் ஒரு உறுதுணையாக இருக்குன்றது பள்ளி நிர்வாகம் உணர்ந்திருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு பின்னணியிலேருந்து வந்திருப்பாங்க. பட் இதை வந்து கல்வியோட முக்கிய அம்சமாக வலியுறுத்துறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்க விஷயமா இருக்கிறது. இந்த பள்ளி இந்த மாணவர்களுக்கு கல்வி மட்டும் கொடுக்காம சமுதாய நலன் சார்ந்தப்பட்ட சிந்தனைகளும் கொடுத்து ஒழுக்கத்தையும் கொடுத்து அதை வெற்றியும் கண்டிருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பாராட்டு வந்திருக்குன்னு அது வெற்றி கண்டதா அர்த்தம்.
மேலும் மேலும் இவங்களோட வெற்றி தொடரவும் இந்த பள்ளி வந்து இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வாய்ப்பு அளித்த ஜோதி வித்யாலய பள்ளி முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. நீங்கள் இந்த உலகத்துக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அந்த அரங்க டிவி சார் பார்க்க? எல்லா மனிதர்களுமே வந்து தண்ணீரை சேமிக்கிறோம். சேமிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது மரம், எல்லா வீட்டுக்கும் வீட்டுக்கு வீடு ஒரு மரம் அப்படின்னு அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் உணர்த்தணும். நாங்களே வந்து அந்த ஈசா யோகா மையத்தின் மூலமாக செடிகள் ஒரு கிட்டத்தட்ட 5000 செடிகள் வளர்த்து இங்கவே நாத்து விட்டு வளர்த்து பயணிகளுக்கு கொடுத்தோம். அதை வந்து இப்போ ஊரில் வச்சு அது மரமாக இருக்கு. அது போல வந்து இயற்கையாகவே அந்த மரத்தை வளர்க்கறத கான்செப்ட் வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா நீரின்றி அமையாத உலகம்னு சொல்ற அந்த இதுக்கு பொதுவாக பொதுவான ஒரு கருத்தா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா இது ஏன்னா இது பள்ளி குழந்தைகள் பள்ளி குழந்தைகள்கிட்ட சொல்ற ஒரு எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு ஈஸியா வந்து அது ரீச் ஆகும். ரீச் ஆகுதுனால இந்தியாவுடைய ஃபியூச்சர் தூணுங்கள்னு சொல்றாங்க இல்லையா அவங்க குழந்தைங்களை. ஆனால் வந்து பள்ளி குழந்தைகிட்ட எந்த ஒரு கான்செப்டும் கொடுக்கும் பொழுது அது இமீடியட்டா நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறது நம்புறோம். உண்மையான அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பயணிகளுக்கு டெய்லி தினந்தோறும் பிரேயர்ல எங்க தாளாளர் மற்றும் இயக்குநர்கள் சொல்ற அறிவுரைக்கு இணங்க அதை ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கல்வியுடன் கூடிய சில அதாவது இன்னும் பிற செயல்கள் விவேகானந்தர் ரதம் வந்து அடுத்த வாரம் மார்ச்ல வரப்போகுது. அது அது சார்ந்தும் விவேகானந்தருடைய சிந்தனைகள் எல்லாமே எல்லா விஷயங்களையும் பாராட்டப்படும். சாலை பாதுகாப்பு இந்த மாதிரி மக்களுக்கு பொதுவான விழிப்புணர்வு என்னென்னா இருக்கோ அவ்வளவும் நாங்க வந்து ஒரு தன்னிலமில்லா அந்த கான்செப்டோட செயல்படுத்துறோம் அப்படின்றது உணர்வுபூர்வமான உண்மை. ரொம்ப மகிழ்ச்சியா உங்ககிட்ட பேசுறது. உங்களோட சிந்தனைகள் இந்த பள்ளிக்கூடத்தோட கோட்பாடுகள் பொதுநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுல நாங்க ஓங்காரகுடி சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. திருச்சி மாவட்டம் துறையூர் ஓங்காரக்குடில் சார்பாக இன்று சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை எனும் ஊரில் சிறப்பாக திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 5000 நபர்கள் சாப்பிடும் அளவிற்கு அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ள பல்வேறு பொதுமக்களை நம்ம இதுவரை அழைத்திருக்கோம். இதே நேரத்தில் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பள்ளியில் போயிட்டு நம்ம தொண்டர்கள் அப்ரோச் செஞ்ச போது அவங்க அவங்களோட மாணவர்களும் இந்த பொது நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டோம், ஞானிகளை வழிபட்டோம், அதன் மூலமாக அவங்களோட ஆற்றல் பெருகும், நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க பள்ளி மாணவர்கள் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. இந்த பள்ளி மாணவர்கள் கூட ஒரு ஆசிரியர் வந்திருக்காங்க. அவரோட உணர்வுகள் அவங்க என்ன அனுபவத்தை இங்கே உணர்ந்தாங்கன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? லட்சுமி நாராயணன், ஆசிரியர். என்ன இப்போ இதில் பாடப்பிரிவில் இருக்கீங்க இல்லையா? எத்தனாவது வகுப்பு, எந்த பிரிவில் நீங்கள்? 12ஆம் வகுப்பு. ஆ, தொழில் பிரிவு. என்ன பிரிவு? தொழில் பிரிவு. தொழில் பிரிவு. ஆ, சரிங்கய்யா. இப்போ இந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்களே, இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி ஏற்கனவே கலந்துருக்கீங்களா? கலந்துட்டுருக்கேங்க. எங்கள் ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகளும் கல்வியும் சேர்ந்து தான் நாங்கள் கொடுக்குறோம் இந்த வட்டாரத்தில். சரிங்கய்யா. அதனால் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு முன்னுரிமையாக கொடுத்து முன்னுரிமை எங்களை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஒரு போட்டி தொகுப்பு சொன்னோம், இந்த இதெல்லாம் கேட்டோம் இல்லையா, இதை பார்க்குறதுல உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது? அது மாணவர்களுக்கு இப்போ வந்து படிப்பு மட்டுமே சொல்லிக் கொடுக்குற காலகட்டத்தில் எங்கள் பள்ளியில் வந்து ஆன்மீகமும் அப்பப்போ நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். சரிங்க. அதனால் வந்து இது போன நிகழ்ச்சி வந்து எங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும், சமுதாய வளர்ச்சிக்கு உண்டான அவங்களோட ஈடுபாடு இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கையாக இருக்கு. நம்பிக்கை. இப்போ நம்பிக்கைன்றது ஒரு பகுதி இருந்தாலும் இது பிராக்டிக்கல், அதாவது வாழ்வியலில் வரும்போது இதோட வேறுபாடுகள் மற்ற பள்ளி குழந்தைகளுக்கோ இல்லை மற்ற குழந்தைகளை பார்க்கறதுக்கோ நீங்கள் இந்த ஆன்மீக சொல்லிக் கொடுத்து ஒரு சைவ நெறியை போதிச்சு ஒரு உயிர்கள்கிட்ட கருணையாக இருக்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து மரம் வளர்க்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ இவ்வளோ நல்ல காரியங்களை சொல்லி 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 வச்சு அந்த பசங்க வளர்கிறதுக்கும் ஏற்கனவே மற்ற பள்ளிகள்லையோ இல்லை மற்ற குழந்தைகள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் உணர முடியுதுங்களா? இருக்குங்க. அதாவது பெரியவங்க கிட்ட ஒரு அன்பாக நடந்துக்குப்பாங்க எங்கள் பசங்க. எதையும் தன்னம்பிக்கையோட சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். மார்க்குங்கிற அடிப்படைங்கிறது வேற, தன்னம்பிக்கை வளர்றதுங்கிறது வேற. அதில் வந்து எங்கள் பசங்க எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையாக இருந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தோட வராங்க. வராங்க. அது உங்களால் உணர முடியுது? உணர முடியுதுங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. அது ஒரு இது எங்கள் பள்ளியினுடைய சிறப்பு. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நாங்கள் எங்கள் பள்ளியின் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்குறதெல்லாம் பலன் அனுபவிக்கிறீங்கன்னு கேட்கறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.
ஏன்னா நம்பிக்கை போட நம்பிக்கைன்னு ரெண்டு இருக்கும். ஆமாம், அதில் நம்பிக்கைன்றது வந்து பலனில் பலனும், பலன் இல்லாமல் வெறும் நம்பிக்கை இருக்கிறது அது போட நம்பிக்கை. நாங்கள் எங்கள் எங்கள் பள்ளியிலேருந்து மாணவர்கள் வெளியே போகிறப்போ சந்தோஷமான முகத்தோடு தான் போவாங்க. நிச்சயம், எவ்வளோ நேரம் நாங்கள் கிளாஸ் எடுத்தாலும் சந்தோஷமான முகத்தோடு தான் வெளியே போவாங்க. அந்த மன இருக்கங்கள் சுமைகள் எங்கள் பள்ளியில் கிடையவே கிடையாது. அற்புதங்கய்யா, இப்போ உங்கள் பள்ளியோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. மற்ற விஷயங்கள் இப்போ இப்போ இது அரங்க டிவிக்காக நம்ம இந்த பேட்டி எடுக்கிறோம். நீங்கள் மற்ற பள்ளிகளுக்கோ இல்லை மற்ற குழந்தைகளுக்கோ இல்லை மற்ற வாழ்வியல் முறைக்கு நீங்கள் தான் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும்னாக்கா நம்ம ஆன்மீகமும் தகுந்த அளவில் ஈடுபாடோடு இருக்கணும். பெரியவங்க சொன்னது வந்து அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கல்வியோடு சேர்த்து கொடுத்தாதான் இந்த மாதிரி இயற்கைக்கு ஒவ்வாத சில நிகழ்ச்சிகள் நடக்கிறத தவிர்க்கலாம். தவிர்க்கலாம் அந்த மாதிரி. மிக்க நன்றிங்க. வேற ஏதாவது நீங்கள் இது மூலமாக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? நம்ம இயற்கையோட ஒத்தா வாழ்ந்து வாழணும், அதை வந்து நம்ம மீறி போகக்கூடாது அப்படிங்கிறது, எதுலையும் கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோடது. கல்வியும் அது சம்மந்தமாக இருக்கணும். கல்வி கல்வியாக மட்டும் போகக்கூடாது, ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. உங்கள் அனுபவத்தை சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றி. நன்றி, நன்றிங்க மேடம். வணக்கம் நேயர்களே, இன்று ஜோதி வித்யாலயா பள்ளியிலிருந்து நமது இளம்பிள்ளை சித்திரகோயில் அருகே நடைபெற்றுக் கொண்டிருக்க திருவிளக்கு பூஜையில் மாணவர்களை கூட்டு பிரார்த்தனைக்காக அழைத்திருந்தோம். அங்கே பள்ளி நிர்வாகம் சார்பாக ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த மாணவர்களை பத்திரமாக அழைத்து வந்து அவர்களை முறைப்படுத்தி அந்த பூஜையை அட்டன் பண்ணதற்கும் திருப்பி அவங்களை திருப்பி கூட்டு வரக்குண்டான பணியை வந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் உடல் கல்வி ஆசிரியர் திரு தமிழரசன் அவர்களை அவரோட அனுபவத்தை கேட்டுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைங்களை வந்து நாங்கள் நிர்வாகத்தை சார்பாக கேட்டிருந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்கீங்க பருவமழைக்காக அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க, அதுக்காக வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் நீங்கள் சிறப்பாக வந்து செயல்பட்டீங்க. உங்கள குழந்தைங்களை வந்து அழகாக கூப்பிட்டு வந்து அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்க இல்லையா, அந்த பூஜையை எப்படி பார்த்தீங்க? ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமாக இருந்ததா? அந்த குழந்தைங்க என்ன பலன் அடைஞ்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எங்க தலைமாசிரியர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. சரிங்க, இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை நடக்க இருக்குது, இதுல வந்து நம்ம ஸ்டூடெண்ட வச்சு குழந்தை அதுவும் குழந்தைங்க வச்சு அவங்கள வந்து நம்ம பிரார்த்தனையில ஈடுபடுத்தணும். அவங்களுக்கும் கூட்டு பிரார்த்தனை என்ன, எதுக்காக அந்த கூட்டு பிரார்த்தனை, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு புரிய புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முழு முயற்சியா வந்து எங்களுடைய கரஸ்பாண்ட் மாதவராஜ் சாரு, டைரக்டர் தினேஷ் சாரு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே சமயம் மாணவர்களை நாங்க அங்க போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொன்னோம், போக்குள்ளே சொன்னோம், நாம இதுக்காக போறோம், அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அது அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, அதனோட பயன் என்ன, அவங்க உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்கன்னு சொன்னோம். அதே போல அவங்களும் மாணவர்களும் முழு திருப்தியா இந்த பூஜையில கலந்துகிட்டாங்க. திருவிளக்கு பூஜையில கலந்துகிட்டு அவங்க சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தையும் வந்து கரெக்டா உச்சரிச்சாங்க. அவங்க உச்சரிச்ச விதம் வந்து அவங்க ஆத்மா உள்ளத்துல இருந்து அப்படி உச்சரிச்சாங்க. அதுதான் வெகு சிறப்பு. ஆமா, மிக சிறப்பு, மிக தன்னிச்சையா இவங்களே மந்திரத்தை உச்சரிக்க சொல்லும் போது 12 முறை இவங்களே தன்னிச்சையா உச்சரிச்சாங்க. அது வெகு சிறப்பு. இது வந்து உண்மையாலுமே தனி பிரார்த்தனைங்கிறது பிரார்த்தனை தான். ஏன்னா தனி பிரார்த்தனைங்கிறது சொந்தத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம், பொது நலத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா அந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒட்டுமொத்த இந்த பூமியில வாழ்ற உயிரினத்தை முத கொண்டு மனுஷருங்க எல்லா ஜீவராசி மரம் செடி கொடி பூமி அத்தனைக்குமே இது வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து பயன்படுது. ஏன்னா மழையை நம்பிதான் இந்த உலகமே இருக்குது. கண்டிப்பா நீங்க, ஆமா, இந்த மழையை நம்பிதான் இருக்கு. அதனால அது கூட எங்க பிரின்சிபால் சார் அடிக்கடிக்க பிரேயர்ல இதை சொல்லுவாரு, பாத்ரூம் டாய்லெட் வாஷ்ரூம் லஞ்ச் டைம்ல இந்த தண்ணீரை வந்து சேமிச்சு வைங்க, அதிகம் வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க, அதே மாதிரி இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த சமயத்துல இத வந்து இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை எதுக்காக, இந்த மலைக்காக அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்ம வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், வீடை கட்டி எல்லாம் டைல்ஸ் அது இதுன்னு தான் ஒட்ட வைக்கிறோமே தவிர ஒரு மரத்தை நிழலுக்காகவும் நம்ம பொது ஒரு இதுக்காகவும் நட்டு வைக்கிறோங்கிற எண்ணம் இன்னும் அதிகரிக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை நினைக்கணும். அந்த மரம் ஒவ்வொரு மரமும் வளர்த்த நம்ம வளர்த்தமா, தண்ணீர் விட்டு வளர்த்தமா, அது பெருசாகி அது பின்னாடி எவ்வளவு பயன் இருக்குள்ள அந்த நிழல்ல இருக்குள்ளதான் தெரியும். ஏன்னா வெயில் இருக்குள்ளதான் அந்த மரத்தோட அருமை தெரியும் நம்மளுக்கு. கண்டிப்பா, அந்த நிழல்
இல்லைங்களா? இதை நாங்கள் சென்னையில் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறோம். ஏன்னா மற்ற நாள் மழை இருக்கு அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒரு சிக்னல் போட்டாங்கன்னா அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஏதாவது நாள் கிடைக்குமா? அந்த கம்பத்தோட ஒரு விளக்கு இருக்கு, அந்த நாள் கூட தேடக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு சென்னையில் ஆயிடுச்சு. ஆனால் மரம்ன்றது வந்து முக்கியமான விஷயம், அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது மழை. அந்த மழை நல்லபடியாக பெய்யணுன்றதுக்காக நம்ம இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். அதில் நீங்கள் நேரடியாக கலந்துக்கிட்டீங்க, அதில் ரொம்ப மகிழ்ச்சி செஞ்சுது. உங்கள் குழந்தைங்களுக்கு இவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்து, ஒரு தாய் போல தந்தை போலன்னு சொல்லுவாங்க, தாய் வந்து பாசல் ஏமாந்துருவாங்க, ஆனால் தந்தை வந்து ஒரு கண்டிப்பு கலந்த பாசமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிர்வாகம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் இன்னொன்று விரும்புகிறீங்க சொல்லுங்கய்யா. சொல்லணும் கண்டிப்பாக. அதில் வந்து எத்தனை குழந்தைங்க வந்தாங்க, இத்தனை குழந்தைங்க வர்றது இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர், இதுக்கு நிறைய அவ்வளோ கூட்டமாக இருந்து வந்தாங்க. இவங்களை அத்தனை பேருக்கும் உணவு அளித்து அவங்கள, எங்கள் குழந்தைங்கள ஒரு முக்கியமாக என்னன்னாக்க, அந்த சாப்பாட்டை வேஸ்ட் செய்யாமல் சுத்தமாக சாப்பிட்டு அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்தாங்க. ஆனால் இத்தனை பேர்த்துக்கும் உணவு இருந்து அவங்கள எல்லாம் பாதுகாத்து சிறப்பாக பள்ளிக்கு திருப்பி அனுப்பிச்சது ரொம்ப நன்றி. இதை போதையில் எங்களை கலந்து சொன்னதுக்கும் நாங்கள் ஒரு முக்கியமாக கடமை அப்படிங்கிறத விட பாக்கியம் நினைக்கிறோம். உங்க வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அனுபவபூர்வமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க உங்க பள்ளி குழந்தைங்களை அனுப்பிச்சதுக்கு. மேலும் இந்த பள்ளியில் ஏதாவது ஒரு சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்படுறோம். குருநாதர் ஆசி கேட்டுட்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து விடைபெறுங்க. ரொம்ப நன்றி. ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. இளம்பிள்ளையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த இளம்பிள்ளை என்றது சேலம் மாவட்டத்தில் இருக்குது. சேலத்தில் இருந்து ஓங்காரக்குடிலுக்காக நீண்ட காலம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தொண்டு செய்து கொண்டிருக்கும் திரு பாலாஜினர்கள் இங்கே பூஜை நடைபெற்றிருப்பதை பற்றியும் அன்னதானம் நடைபெற்றது பற்றியும் அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. அவர்களை வரவேற்போம். வணக்கண்ணா. வணக்கம். ஓம் சரவண ஜோதியை நமோ நம. ஓம் குருநாதர் திருவடிகள் போற்றி. எனது பெயர் பாலாஜி. நான் குருநாதரிடம் கடந்த 20 வருடங்களாக ஐயாவை சந்தித்தும் ஆசித்து பெற்றும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையே ஐயாவுடைய ஆசிதான் என்பது மறுக்க முடியாது. ஒரு வாழும் வள்ளலாரின் திருவடியை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அது மட்டுமல்லாது, இன்று இந்த இளம்பிள்ளையில் நடந்து கொண்டிருக்கும் திருவிளக்கு பூஜை குருநாதரின் ஆசீர்வாதத்தால் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பருவமழை வேண்டி மக்கள் அனைவரும் இன்று முருகப்பெருமானை வேண்டி நீர் பஞ்சம் தீர வேண்டும் என்று வேண்டியது மனதுக்கு இன்பம் அளித்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. இதுபோல் பள்ளி குழந்தைகளும் கலந்து கொண்டு பருவமழை வேண்டி குருநாதர் ஆசி வேண்டியும் தனது கல்விக்காக இங்கு வேண்டுதோல் வைத்து சிறப்புற பூஜை செய்தார்கள். அதுவும் மனதிற்கு மிகவும் சந்தோஷம் அளித்தது. இதுபோல் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற வேண்டும், குருநாதரின் புகழ் பரவ வேண்டும், அவருடைய ஆசி பெற்று எங்கும் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் இன்றி அனைத்து மக்களும் பெற வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். இதை எனது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழும் வள்ளலார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அனைவரும் எல்லாமும் பெற்று வளமுடன் வாழ நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 20 வருஷமாக தொண்டு செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, உங்கள் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இந்த ஓங்காரக்குடியில் அறிமுகமாச்சுங்கய்யா? அதாவது எனது மாமனார் என் மனைவியின் தந்தை, அவரும் குருநாதரும் இளமை வயதிலிருந்தே நண்பர்கள். பெரிய விஷயம் இல்லையா, அற்புதமாக இருக்கு. அற்புதமாக. அவர் இளம் வயதிலே அவரும் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அதன் மூலமாக எனது திருமணத்தின் தொடர்ந்து என்னை எனது மாமனார் குருநாதரிடம் அழைத்து வருகிறார். அழைத்து வரும்பொழுது குருநாதர் என்னை முதன் முதலில் பார்க்கும் பொழுது என்னை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது சொன்னார், இனி என்னை விட்டு நீ நீங்க மாட்டாய். எனக்கு அப்பொழுது இதை பற்றி தெரியாது. ஓங்காரக்குடில் என்று அழைத்து வைத்தார்கள். அந்த ஓங்காரக்குடியில் குருநாதர் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். இருந்தாலும் இந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு புதிதாக இருந்தது. சந்தர்ப்பவசத்தில் நான் மாமிசம் உண்டு கொண்டிருந்த காலத்தினால் எதுவும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. பிறகுதான் ஐயா சொன்னார், கஞ்சமலை சித்தரையை போய் வணங்கு அப்படின்னு எனக்கு வந்து ஆலோசனை வழங்கினார். அதன்படி நான் கஞ்சமலையாரிடம் வந்து திருவடியை பற்றி விட்டு திரும்பவும் நான் ஐயாவிடம் சென்ற பொழுது, இனி நீ அசைவும் உண்ணக்கூடாது, உன்னால் 10 பேர் வந்து
அசைவும் உண்ணாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ என்ன முயற்சி எடுக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ என்சிசியன், நீ அசைவும் உண்ணாமல் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, அது ஆச்சரியப்படக்கூடியதல்ல. ஆனால் உன்னால் 10 நபர்கள் அசைவும் உண்ணாமல் இருக்க வேண்டும், ஞானிகளை வணங்க வேண்டும், அதற்கு உன்னால் என்ன தொண்டு செய்ய முடிகிறதோ அதை செய்ய என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். அதன்படி மற்றொன்றும் சொன்னார்கள், சேலத்தில் எங்கு திருவிளக்கு பூஜை நடந்தாலும் அது என்னுடைய பூஜை, நம்முடைய பூஜை, அதனால் நாம் கலந்து கொண்டு நம்முடைய கொள்கைகளை நாம் பரப்ப வேண்டும் என்று கட்டையிட்டதன் பேரில் இன்று சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால் இன்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்வதும் மிகையல்ல, ஆச்சரியப்படக்கூடியதும் இல்லை. அவருடைய திருவடியை பற்றி இந்த குடும்பமே பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா வழியில் அறப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கஞ்சி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அருட்கஞ்சியும் வழங்கி கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் வீட்டில் இருந்து அன்னதானமும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் என் குருநாதரின் ஆசி. இதற்கு உங்க இல்லறத்தோட குடும்பத்தோட உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக, அதாவது தனி ஒரு மனிதனாக இதை செய்ய முடியாது. ஒரு அறப்பணி என்பது குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இதை செய்ய முடியும். என் குடும்பத்தில் நான், மனைவி, மகள், மகன், நான்கு நபர்களுமே ஒன்றாக பணி செய்து அருட்கஞ்சியை காட்சி எடுத்து வந்து உழவர் சந்தையில், சேலம் தாதகாப்பட்டி கேட்டில் ஒரு உழவர் சந்தையில் 1000 நபர்களுக்கு சனி ஞாயிறு 2 தினங்களும் 1000 நபர்களுக்கு ஐயாவுடைய ஆசினால தொடர்ந்து 4 வருடங்களாக வளர்ந்து கொண்டு வந்தோம். தொடர்ந்து அறப்பணிகள் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் ஆகிட்டு. நானும் பௌர்ணமி தோறும் குடியில் என்னோட தொண்டு மற்றவர்களுக்கு நம்ம செய்வதை விட நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் குருநாதருக்கு என்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் உயிர் வாழும் வரை, இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை என் குருநாதரின் திருவடி பற்ற வேண்டும், அவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும். ஏன்னா இன்றெண்டு காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கும், இன்னும் வாழப்போகும் குருநாதருக்கு அவர் வாழும் காலத்தில் நானும் வாழப்போகிறேன் என்று நினைக்கும் பொழுது அதை விட வேறு மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. அவருடைய திருவடியே சரணம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்ண, இப்போ ஆசான் வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அன்பர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓங்காரக்குடியில் போயிட்டு ஆசீர்வாதம் ஆகுது ஒரு பகுதி. அவ்வளோ பெரிய மகன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது? கொஞ்சம் என்னுடைய இல்லத்திற்கு ஐயா 2 முறை வருவதாக ஆசி வழங்கி வந்தார்கள். சரிங்க. அப்பொழுது என்னுடைய பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் அழைத்து வந்து ஐயாவுடைய பெருமைகளை நான் சொல்லி ஐயாவுடன் ஆசி பெற வைத்தேன். அதாவது சாதாரணமாக இருந்த நான், ஐயா வந்து எனக்கு அறிவுறுத்தியது தொண்டு செய், உன் வாழ்வுக்கு மேன்மை தரும் என்ற அறிவுறுத்தலின் பேரில் இதுவரை தொண்டு செய்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகான்கள் பார்த்து கொள்வார்கள், நீ மகானுக்காக தொண்டு செய். அதன்படி நான் எவ்வித பலனும் எதிர்பார்க்காமல் ஐயாவுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குண்டான பலன்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் சந்தேகமல்ல. அதில் ஆச்சரியப்படுவதும் ஒன்றுமல்ல. ஐயாவுக்காக தொண்டு செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மை உண்டு என்பதை மறுக்க முடியாது. இப்போ முக்கியமான விஷயத்துல என்ன, இது வரைக்கும் சொன்னது நம்ம அப்படியே அனுபவமா இருந்ததை பிராக்டிக்கலான வாழ்க்கை அப்படியே சொல்லிட்டீங்க. 20 வருஷமா ஆசா கூட இருக்கும்போது அவங்க பல்வேறு சித்துக்கள் புரியிற ஒரு மகன், அதுல நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உண்டு? என் வாழ்க்கையிலே உண்டு. நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு வந்தேன். சரிங்க. ஐயாவிடம் வந்து நான் சேர்ந்த பிறகு ஒரு முறை ஐயா என்னை அழைத்தார். அழைத்து, இனி அந்த நிறுவனத்தில் நீ பணி செய்ய வேண்டாம், உன்னுடைய அடிமை விலங்கை நாங்கள் தகர்த்து விட்டோம், நீ இனி யாருக்கும் அடிமை இல்லை, நீ இனி சுயமாக தொழில் செய் என்று எனக்கு அறிவுறுத்தினார். எனக்கு புரியவில்லை என்ன செய்ய போகிறோம், ஏனென்றால் ஐயா கட்டளை இட்டு விட்டார், இது வரைக்கும் எந்த தொழிலும் எனக்கு தெரியாது, எது நடக்க போகிறது என்றும் தெரியாது. ஐயா கட்டளைப்படி வாரந்தோறும் கஞ்சமலையார் சன்னிதிக்கு வருவேன், 35 நபர்களுக்கு ஒரு பொட்டலமாக உணவு வழங்குவேன், சென்று விடுவேன். இந்த ஐயா கட்டளைப்படி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று எனக்கு வந்து டெக்ஸ்டைல் தொழில் வந்து தானாகவே அமைந்தது. ஐயாவிடம் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுகிறதா? அதுதான் நடக்கும், அதற்காக தான் நான் சொன்னேன், உன் அடிமை விலங்கை நாங்கள் தகர்த்து விட்டோம், நீ அடிமை இல்லை யாருக்கும்,
என்ற அறிவுரையின் பேரில் இதுவரை ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயாவும் சொல்வார், நிம்மதியா தொழில் செய்கிறோம் பணம் வருகிறது என்பதை விட அன்னதானம் செய் நிம்மதியை தேடிக்கொள். பணம் சேர்க்காது, பணம் சேர்க்கிறதில் குறிக்கோள் இருக்காமல் செய்த பணம் எதற்காக உனக்கு பொருள் உதவி கொடுக்கிறார்கள் மகான்கள் என்பதை நீ நினைவில் கொண்டு அந்த பொருளானது இன்னொருக்கு போய் சேர வேண்டும், அது உணவு வடிவத்தில் சேர வேண்டும் என்ற அறிவுரையின் பேரில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அனைத்தும் குருநாதரின் ஆசீர்வாதம். ரொம்ப அற்புதம். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பேசுகிறாலும் ஆசானு கூட எப்படி பேசுறது ஒரு காணொலி பார்த்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு நீங்கள் சொன்ன அனுபவங்கள்லாம் அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியில் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உலக மக்களுக்கு இல்லை மற்ற தொண்டர்களுக்கு எதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக உலக மக்கள் அனைவரும் ஓங்கார குடிலில் வந்து வாழும் வள்ளலார் நமது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசியர்களின் திருவடியை பற்றி நீங்களும் வாழ்க்கையில் மேன்மை பெற வேண்டும், உங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு தர்மத்தின் தலைவன் என்றுதான் குருநாதரை நாம் சொல்ல வேண்டும். இதுவரை 100 கோடி ரூபாய் என்னிடம் வந்துள்ளது, அதை யார் வழங்கினார்களோ அவர்களுக்கே நான் வழங்கினேன் என்று சொன்ன குருநாதரின் திருவடியை பற்றி அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் மேன்மையடைய வேண்டும். பருவமழை பொய்க்காது, பருவமழை தவறாது பொழிய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், அனைவரும் அனைத்து நலன்களும் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நீங்களும் பலன் பெற ஓங்காரக்குடியில் வாருங்கள் என்று மனமுறி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திருச்சி துறையூர் ஓங்காரக்குடில் சார்பாக இங்கே சேலம் மாவட்டத்தில் இளம்பெளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு திருவிளக்கு பூஜை. இந்த பூஜையில் தொண்டு செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து சென்னையிலிருந்து ஒரு நண்பர் வந்திருக்கார். அவருடைய ஓங்காரக்குடியில் அனுபவங்களை பற்றியும் இந்த பூஜையின் அனுபவங்களை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளிருக்கிறோம். வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் சிவகுமார், நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? பெரம்பூரில் இருக்கிறேங்க. சரிங்க. இப்போ ஓங்காரக்குடியில் அனுபவம் அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கீங்க? அறிமுகம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் தான் ஆகுது. இப்போ சமீப காலமாக தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு படுத்துருந்தப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்து இந்த நம்பர் கிடச்சி நான் வந்து ஜாயின் பண்ணேன். நம்ம இதில் எனக்கு முருகவேல் அண்ணன் நம்பர் வந்தது. அப்புறமா சரிங்க, அவர் கூட சென்னையில் இருக்கிறதுனால அவருடைய கான்டாக்ட் வந்துட்டு சரிங்க முதல் முதல்ல பெரம்பூர்லேயே விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. சரிங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஐயா எல்லாம் போயிட்டு பார்த்து ஆசி வாங்கினேன். நேர காலத்திலேயே இறங்கிட்டு. ஆமாம், அற்புதம். இது எனக்கு ஐயா கொடுத்த பெரிய வரம். சரிங்க. அதோட நம்ம முருகன் அண்ணன் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கு வர்றதுக்கு. அவருடைய அனுபவம் எனக்கு சொல்றதுனால எனக்கு இன்னும் நல்லா. நீங்க அவருக்கு தோணும், அவர் உங்களுக்கு தோணும். அவர் சொல்றாரு, அவர் என்னுடைய சீனியர் இல்லையாங்க. சரி சரி. வயசுல பெரியவனா இருந்தாலும் நான் வந்து 9 மாசம் 10 மாசம் தான் குழந்தையா இருக்கேன். ஆனா ஆமா, வந்து சேர்ந்ததுல இருந்து முதல்ல இருந்து எல்லாம் அறுபடை வீடு விளக்கு பூஜையில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டேன். சரிங்க. எல்லா விளக்கு பூஜையும் நான் நல்லபடியா நடந்து நல்ல அனுபவம். சரி. இப்போது ஆன்மீகத்தில் பல வகையான ஆன்மீகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ வயசாக இருக்குன்னா அப்போ தமிழகத்துலேருந்து வெளிநாடுகள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து எல்லா அனுபவம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அறிவு அனுபவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது சன்மார்க்க முறை, இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்னவா தெரியுதுங்க? நீதி எல்லாத்துலேயுமே மந்திரங்கள் சொல்லணும், இவ்வளோ நேரம் உட்காரணும், ஜபம் பண்ணணும், அண்டு வேண்டுதல் வைக்கணும், இல்லைனா கோயிலுக்கு போகணும், பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் அதில் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. ஆனால் இங்கே வந்துட்டு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது முதல் அன்னதானம். அதுதான் ஸ்ட்ரைட்டு தர்மம். அன்னதானம் பண்ணமுன்னாக்கா மீதி எல்லாமே நமக்கும் நல்லபடி எல்லாமே நல்லா நடக்கும்னுட்டு தெரிஞ்சது. ஆனால் அதனுடைய அனுபவம் நானும் உணர்ந்துட்டேன். சரி. இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு 9 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் 9 வருஷமாச்சு. குழந்தை பிறக்கல. இங்கே வந்ததுமே முதல்ல ஐயா கிட்ட வேண்டினேன். சரிங்க. அது நல்லா கன்சீவ் ஆகி 1 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ஆச்சு. இப்போது கன்சீவ் ஆகிட்டு குழந்தை பிறந்து நல்லபடியாக நடந்தது. அது என்னுடைய முதல் அனுபவம் எனக்கு. சரி சரி. அற்புதம், அற்புதம். எனக்கு நிறையா
வெளியில யாருக்கும் நான் அவ்வளவா ஒன்றும் பேசிக்கல, ஏன்னா 9 வருஷம் கேப் ஆனதுனால கொஞ்சம் பயந்துகிறேன். நல்லபடியா நடந்ததுனால அது ஒரு ஆசை ஒரு நல்ல இது. முதல்ல எல்லாம் நிறைய கோவில்கள் எல்லாம் நிறைய சுத்திக்கின்னு இருப்பேன், நிறைய போவேன். சரிங்க, தவறா ஒன்றும் தெரியல. சரி, ஆனா இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி வந்த பிறகு எல்லாமே ஆசான்ன்றது தெரியும். அப்பப்போ இமிடியேட்டா பலன் அது தெரிஞ்சு போச்சு. சித்தர்கள் மூலமா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும், வேண்டுதல்கள் நல்லது நடக்கும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க, அதனால நம்ம உணர்ந்ததுனால ஐயா அப்பப்போ நமக்கும் உணர்த்துறாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஐயா கிட்ட என்னால ஃப்ரீயா பேச முடியல, அது ஒரு இது. ஆனா வேண்டுதல் வச்சு முதல்ல நீங்க தரிசனம் பெறும்போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? முதல்ல பார்த்த உடனே எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அப்பவே முருகவேல் அண்ணன் கூட போனேன், இந்த மாதிரி அண்ணன் கூட இருந்து எனக்கு ஆறுபடை வீடெல்லாம் பண்றதுக்கு கூட எனக்கு உதவி பண்ணவும் எனக்கு உங்களுக்கு என்ன உணர்வுகள் ஏற்பட்டது? உணர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நார்மல் இப்போதான் புதுசாக பார்க்கறதுனால அது அவங்க பேசுவாங்களா, குறி சொல்கிற மாதிரி இருக்குமா, என்ன ஏதுன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். சரி, ஆனால் ஆசியன்னு கொடுத்துறாரு, அதுவே எனக்கு பெரிய பிளஸ்ஸிங்ஸ். என்ன தொட்டு எனக்கு ஒரு தீட்சை கொடுத்த மாதிரி இருந்தது. சரி, அப்போ வெண் துணி தீட்சை அதையும் வாங்கிட்டேன், அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பார்க்க பார்க்க நமக்கு இப்போ மற்ற கோயில்களுக்கு போகிறதில்ல. ஓங்காரக்குடியில் ஒரு முருகப்பெருமானி 7ஆம் படை வீடு. சரியா, இது வந்து இங்கே வரும்போது அங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி அன்னதானம் பண்ணது, அவங்க நடத்துகிற வழிபாடுகள், அங்கே வந்து தங்கிறது போகிறதுலாம் உங்களுக்கு எப்படி வித்தியாசம் ஏதாவது? இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, யாராலையும் இந்த மாதிரி செய்ய முடியாது. இது வந்துட்டு பெரிய மிராக்கல். இது வந்துட்டு ஒரு பணின்றதா தொண்டுன்றதா ஒன்றும் அது தெரியலனா, இது வந்துட்டு மக்களுக்காக நம்ம செய்கிற சேவை வந்துட்டு அருமையான இது. எல்லாம் பசி ஆத்துறது முதல்ல, அடுத்தது ஐயாவை வேண்டது, ஆசானா வேண்டது, இந்த ரெண்டு பண்ணாலுமே நம்ம கர்ம தீர்ந்துடும். அந்த இது ஷார்ட்கட் மெத்தட் இது, அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். நம்பிக்கை, கண்டிப்பான நம்பிக்கை இருக்கு. சரிங்க, அது ஐயானா வேண்டணும். ஏன்னா இந்த அன்னதானம் பண்றதுக்கு நார்மல் சின்ன இது கிடையாது. இது நம்மளால சின்ன பண்றோம், ஆனா தேவையான வசதிகள் எல்லாமே வேண்டும். சூழ்நிலை வேணும்ன்றது, சூழ்நிலை எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும்னு தான் வேண்டோம். ரொம்ப ஆசையாவும் இருக்கு, பண்ணணும்ன்ற தொடர்ந்து பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு. அது பெரிய கண்டிப்பா. அது மாதிரி இன்னைக்கு வந்து உலகம் அப்படி சுயநலமான உலகம், நமக்கு என்ன பதிக்கலாம், நம்ம எப்படி சுதந்திரமா இருக்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க. அதை தாண்டி நீங்க பிறருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, தொண்டு பண்றோம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இங்க வந்த பிறகு இன்னும் ஜாஸ்தியாகுது. மத்தவங்க பேசுறாங்களா இல்லையா, நம்மளை பத்தி புகழ்றாங்களா இகழ்றாங்களா, அது தேவையே இல்லாது. நமக்கு தேவையானது ஐயா தொண்டு பண்ணணும், விளக்கு பூஜைக்கு என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சது. அது என்னுடைய வெயிட் பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயிட். இந்த வெயிட்ல என்னால நடக்கிறதே கஷ்டம். அந்த கஷ்டத்துல என்ன முடியும் என்னால அந்த தொண்டு பண்ணிக்கின்னு இருக்கு. என்ன இருந்தாலே போதாது, செயலாக மாறிடுது இல்லையா? இப்போ 3 கொள்கைங்க இல்லையா ஓங்கரக்குடியில் சன்மார்க்கத்தில், அன்னதானம் செய்யறது, ஞானிகளை வணங்குறது, சைவம். இந்த சைவம்ன்றது உங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தது? நீங்க இப்போ இப்போ எப்படி? இப்போ சைவம்ன்றது எனக்கு பிறந்ததுல இருந்து நான் சைவம்ன்றது வேற அந்த கஷ்டம் எனக்கு தெரியல. தெரியல, நான்வெஜ் எல்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை. அந்த மெயின் பாயிண்ட் எனக்கு கிரெடிட் ஆயிடும். அதனால அதை பத்தி பேச, அதை பத்தி ஒன்றும் கவலையே கிடையாது. ஆனா இப்போ சைவம் வந்து ஒரு முக்கியமான வாழ்வியல். இப்போ தமிழ் மரபுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஞானிகளுமே, ஔவையார் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், திருவள்ளுவர் ஆகட்டும், முருகப்பெருமான் ஆகட்டும், அகத்தியர் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே கொல்லாமை புலால் மறுத்தல்ன்ற ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு உயிரை கொல்லாதீங்க, அதே நேரத்தில் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சைவமாக இருந்தாலும் உலகம் அப்படி திரும்பி பார்க்கும்போது 99% அசைவமாக தான் தெரியுது. இதில் உள்ள சில மக்களுக்கு நல்வழி காட்டணும்னு நீங்கள் சைவத்தை போதிக்கிறீங்களா? அவங்களுக்கு சொல்றீங்களா பண்றது தவறா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா நமக்கு தெரியாது. கண்ணுல தண்ணி வருது. அந்த மாதிரி பார்த்தோம்னா அவங்க சாப்பிடுறதோ அந்த மாதிரி புலால் உண்றதோ இல்லைன்னா அந்த கோடுக்கும் பண்றதோ நம்ம கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது எடுத்து சொல்றது எப்படின்ற விதம் நமக்கு தெரியல. பக்குவம் அது எப்படி சொல்றது, நம்ம சொல்றதை அவங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிற மாதிரி சொல்றதுக்கு நமக்கு பக்குவம் வரணும் முதல்ல. அந்த இது எனக்கு வழி தெரியல, ஆனா கஷ்டமா இருக்கு பாக்குறது. அவங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றாங்களேன்றது அந்த இது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களை எப்படி திருத்துறது அந்த இது ரொம்ப ரொம்ப ஆதங்கமா இருக்குது. சரி, அது நான் ஏரியா வந்துட்டு
அந்த புலால் அதிகமான சாப்பிடக்கூடிய சாப்பிடுறது அந்த மேனுஃபேக்சரிங் அங்கே தான் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லவே தேவையில்லை, எல்லா வண்டிகளும் அதிகமான வண்டிங்க அங்கெல்லாம் இருக்கும் மார்க்கெட்டெல்லாம், அவங்களெல்லாம் எப்படி திருத்துறது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண அவங்க திருந்துவாங்க, அது நினச்ச பின்னாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்க, அது எந்த மாதிரி நம்ம வேணா ஐயா நமக்கு உணர்த்துவார் அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆசாரோட சொற்பொழிவுகள் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மூணு, ஒன்று சைவம், ஒன்று ஞானிகள் வழிபாடு, ஒன்று நடந்தானா, இதில் எதாவது ஒன்று செஞ்சால் கூட அதை வச்சு மற்ற ரெண்டு பிடிச்சலாடுவாங்க. அதுமாதிரி நம்ம ஞானிகள் வழிபாடை நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்தனாலே அந்த ஞாபக ஜப்பம் உள்ள போது இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே காலப்போக்கில் மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா இது ஓங்காரக்குடியில் வந்து சைவ சங்கம், ஆனால் வரவங்க எல்லாருமே அசைவத்திலேருந்து சைவத்துக்கு மாறினவங்க தான். அதனால் உங்கள் எண்ணம் வந்து நல்லபடியாக சீக்கிரம் பரவோ, நிறைய மக்கள் மாற்றடைவாங்க, உங்களாலே நிறைய மக்கள் மாற்றடைவாங்க. நம்ம எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி நல்லது நடக்கணும், நானும் நல்லது பண்ணணும், அந்த புலால் ஒன்றவங்கள மாற்றணும், நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்கு அவன் மற்றபடி அவங்களுக்கு எடுதல் இல்லை. இப்போது இந்த மாதிரி தொண்டு செய்ய வந்திருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு குறுகிய காலத்தில் இப்போ பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறோம், ரொம்ப தூரமாகலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நேரம் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி அர்ப்பணிக்கிறதுனால உங்களை சராசரி வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையோ இல்லை வேறு தொழில் ரீதியான வாழ்க்கையோ எப்படி மாறி இருக்கு? இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்குன்னாக்கா, எனக்கு அம்மா, என்னுடைய ஒய்ஃபு, நான் மூணு பேர் தான் இருக்கிறது, ரெண்டு பெண் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க தனியாக இருக்கிறாங்க வெளியூரில். சரி, அதனால் எனக்கு ஜாஸ்தி பேர்டன் கிடையாது ஒன்று. ப்ளஸ் யாரும் என்னை வந்து தடுக்கிறதுக்கு எதுவும் சான்சஸ் இல்லை. ரெண்டாவது வந்துட்டு நான் என்னுடைய வியாபாரம் வந்துட்டு எல்ஐசி ஏஜென்ட்டு, எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால அது எப்படி வேணும்னா நான் ஃப்ளெக்சிபிள் டைமிங் டைமை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி சரி, அந்த இது இருக்கிறதுனால எப்போ ஸ்டார்ட் ஆகணும் வண்டின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்களுக்கு போயிட்டு நம்ம பதில் சொல்லணும், லீவ் லெட்டர் கொடுக்கணும், நான் வரல, நாளைக்கு வர்றேன், சாப்பிடல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐயா அது ஒரு நல்ல எனக்கு ஒரு வசதி கொடுத்துருக்கு, அது கொடுத்துருக்கிறதுனால ஜாலியாக அது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறது ஹாப்பியாக இருக்குது. சரி, என்னோட கூட இருக்கிற தொண்டர்கள் அவங்களும் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அது எனக்கு ஒரு பெரிய கிரெடிட். அது சரிங்கய்யா. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம், உலகத்திலேயே முருகப்பெருமான் ஆட்சி, எல்லா ஜாதி மதங்கள் எல்லாம் ஒற்றுமையாகி ஒரே வழிபாடு, முருகப்பெருமானின் ஜோதி வழிபாடுன்ற ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும்போது அந்த அற்புதத்தோட அடிப்படையாக பரவுறது வந்து சித்தர்களின் சரவண ஜோதி வழிபாடு. இது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பெரிய கோயில்களையும் இது வரைக்கும் ஓங்காரக்குடியில் நடத்தியிருக்கு. மேலும் பல கோயில்களிலும் பல இடங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பணியாக இவங்க வந்து குறுகிய காலத்தில் வந்து அறிமுகமானாலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அற்புதமாக அர்ப்பணித்து இவ்வளோ தூரம் செயல்கள் செய்கிறாங்க. இவங்களை வந்து ஓங்காரக்குடி சார்பாகவும் நம்ம சார்பாக அரங்க டிவி சார்பாகவும் அவங்கள வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். ஐயா, ஒரு நிமிஷம் இதில் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அரங்க டிவி மூலமாக நீங்கள் உலக மக்களுக்கு இந்த குறுகிய கால அனுபவமாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ இல்லை வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்குன்றது சொல்கிறதுக்கு இது இந்த மூணு ஐட்டம் தான். இது கொள்கை அன்னதானம் பண்ணணும், இதெல்லாம் இல்லை. ஆசானை பற்றி, ஓங்காரக்குடியில் பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓங்காரக்குடியில் ஆசானை வணங்கணும் வேண்டணும்ன்றது தான் தெரியுதாக்கிண்டு, மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல அனுபவம் அது தெரியும். ஆனால் அதை தான் நீங்கள் மறைமுகமாக அது 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 பண்ணணும்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன். பட் என்வால்மெண்ட் அதிகமான இது டைம் எனக்கு அது அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பக்குவம் இன்னும் வரல. ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன் அது. சரி, எனக்கு ஆசை இருக்குது, பண்ணணுன்ற ஆசை இருக்குது. கிட்டக்கிட்ட இருக்கிறவங்க, ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் நான் பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அது மாத்திரம் நான் பண்ணிங்க, பெரிய லெவலில் நான் பண்ணணும் எதிர்பார்க்குறேன். சரி சரி, அது ஆசானுடைய ஆசை தான். சரிங்க, கண்டிப்பாக அற்புதமான விஷயம். இவங்க இவ்வளோ நாள் இவரோட வாழ்க்கையில் பல பாலிசிகளை வச்சிருக்கிறார், இப்போ சன்மார்க்க பாலிசிகளை விற்பனைக்கு போகிறார், இதுக்கு பல புண்ணியங்களை சம்பாதிப்பார்னு நம்பி அரங்க டிவி சார்பாகவும் வாய்ப்பளித்த ஓங்காரக்குடிலாசன் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஓம் ஆறுமுகாரங்கமா தேசிகாய நம. திருச்சி மாவட்டம் துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடு, முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக வீட்டிற்கும் மகன் ஆறுமுகாரங்கமா தேசிக சுவாமிகளை வணங்கி அன்பு நேயர்கள் அரக டிவி நேயர்களை இங்கே அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நாம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை என்ற ஊரில்
சிறப்பான திருவிளக்கு பூஜை நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்கிறது சித்தர் கோயில், பேருந்து நிலையம் பேர் சித்தர் கோயில். இந்த மலையும் சித்தர் மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் இருக்கிற சித்தர் மெயினாக அவங்க ஆட்சி செய்தது வந்து கஞ்சமலை சித்தர். அதில் இளம்பிள்ளைன்ற வார்த்தை வந்து எப்படி வந்ததுன்னா அவங்க வந்து மீண்டும் இளமையானதை இங்கே இந்த உலகத்துக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க. அதனால் இளம்பிள்ளைன்ற ஒரு ஊர் பேர் இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனித பூமியில் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். இதில் இந்த உலகத்தில் சன்மார்க்க ஆட்சி, உலகமெல்லாம் சித்தர்களோட அருளாசி பரவணும், எல்லா உயிரும் இன்புற்றுவாணும், இயற்கை சமமாகணும், தர்மங்கள் பரவணும், இந்த கொடூரங்கள்லாம் குறையணும்னு சொல்லி ஓகாரக்குடியில் அன்பர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பரவலாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இதுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு சென்னையிலிருந்து வந்து இங்கே நடக்கிற திருவிளக்கு பூஜைகளுக்காகட்டும் இல்லை அன்னதானங்களுக்காகட்டும் தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கோம். திரு மூர்த்தி அவர்களை இங்கே அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. ஆரம்ப அரங்கமகாதேசிய சமயத்தோடையும் போட்டி. ஓம் அகத்தீசன், ஓம் அகத்தீசன், ஓம் அகத்தீசன். என் பேர் மூர்த்திங்க. வணக்கம்யா. நீங்கள் சென்னை திருவொற்றூர்லேருந்து வந்தீங்கன்னு ஏற்கனவே ஒரு கனலில் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பூஜைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த பூஜையில் இன்றைக்கி நடந்த சம்பவங்கள், எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் அன்னதானம் சாப்பிட்டாங்க, இது உங்களுக்கு எப்படி நிகழ்ச்சிக்கு மனசுக்கு நிகழ்ச்சி? நல்லா அற்புதமான இருங்க. ஆசான் இங்கே ஜோதியான இடம். சரி. அதனால் இந்த இடம் நல்ல அற்புதமான இடம். மற்ற இடங்களை விட இது இந்த இடம் வந்து ரொம்ப இன்னும் சித்தர்களோட சக்தி கூடுதல். ஜோதியான இடம், கஞ்சமலை சித்தர் ஜோதியான இடம் அப்படின்றப்ப அது ஒரு முழு பவர் இருக்குங்க. யானைகள் வாழ்கிற இடம் இல்லை இது. அதனால இந்த இடத்துல பூஜை பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் எல்லா பெண்களுக்கும். இப்போ வந்து எல்லா பகுதியிலும் நம்ம ஏன் பண்ணுறோன்னா மக்கள் இந்த கர்ம வினைகள்லேருந்து மாட்டி இன்னைக்கு அவசரப்படுறாங்க. அதனால குரு வந்து நம்ம தான் சொல்லணும் வெறிய கலியுகம் உச்சகட்டம் இது. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 18-19 வருஷமாக செய்கிறோம், நிறைய தொண்டுகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அன்னைக்கெலாம் இன்றைக்கி கிடைக்கல, இந்த அளவு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வர தொண்டர்கள்லாம் ரொம்ப அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த புண்ணிய செயல் செய்கிறவங்க மட்டும்தான் உள்ள நுழைய முடியுது. அந்த காலகட்டம்லாம் வந்துச்சு இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து அதாவது இப்போ ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சித்து விளையாட்டு விளையாண்டா நிறைய கும்பல் சேர்ந்துடும், புண்ணியவானுக்கு அங்கே வேலை இருக்காதுப்பா, பாவிங்க தான் அங்கே சூழ்ந்துருப்பாங்க, அப்போ புண்ணிய காரியம் எப்படி நடக்கும், அப்போ வரட்டும் அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் கலியுகம் உச்சகட்டம் அப்படின்றப்ப அதனால இன்னைக்கு நிறைய புண்ணிய சித்து விளையாட்டுகள் ஐயா விளையாடுறாங்க, நிறைய அற்புதங்கள், நிறைய தொண்டர்களுக்கு இன்னைக்கு நிறைய அற்புதம், புது புது அன்பர்களுக்கு நிறைய அற்புதங்கள் நம்ம கண்ணால் பார்க்குறோம். உருவாக்கி தரேன். நீங்கள் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொன்பொருள் இருக்காங்க, புண்ணியத்தை சேர்க்கறதில்லை. இந்த உணர்வுலாம் எனக்கே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு. நானும் பணம் பணம் பணம்ன்ற நோக்கி அப்படி தான் போயிட்டு இருந்தேன், வேலை 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 நின்றேன். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்ச விஷயம் இன்னைக்கு அந்த அளவு என்னை மாற்றி வேலைக்கே போகக்கூடாத அளவுக்கு இன்னைக்கு என்னை ஐயா மாற்றிட்டாங்க. சத்தியமான ஒன்றா இது, நான் பெருமைக்கோ இதுக்கோ சொல்லலை. ஒரு என்ன இப்போ நான் முன்னாவே சொல்கிறேன், நடந்த விஷயத்தை கூட சொல்கிறேன். எனக்கு பொருள்பட்ட இது தேவைப்படுது, அன்னதானமும் பண்ணணும், எனக்கு பணமும் வேணும், தொழிலும் பண்ணணும். ஒரு லிமிட்டான பணத்தை எனக்கு தந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு வாகனம் வாங்கிட்டு வரேன், உளுந்தூர்பேட்டிலேருந்து வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆசா நாமத்தை சொல்லிட்டு தான் வரோம். ஆனால் என்ன அந்த தொழிலேருந்து என்ன விலை விளக்குறாங்க, தொண்டுல ஈடுபடுத்துறாங்க, நல்லா உண்மையாக தெரியுது எனக்கு தொண்டுல ஈடுபடுத்துறாங்கன்னு தெரியுது. சின்ன எனக்கு நான் ஒரு 25 வருஷமாக வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு நடந்ததே கிடையாது, அவ்வளோ கரெக்டாக நடக்கும். ஆனால் இன்னைக்கு நான் ஐயாவை நெருங்க 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 ஒதுக்குறது நல்லாவே தெரியுது. ஆசான் பூஜைக்கோசம், ஆயான் ஆசானுடைய செயலுக்கோசம் எங்களுடைய இன்னைக்கு வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நான் எதுவுமே யோசனையே பண்ணுறதில்ல, குடும்பம் தொழில் குழந்தைங்க எதுவுமே நான் யோசனை பண்ணுறது இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாரையுமே நாங்கள் புண்ணிய செயல் செய்ய வச்சிட்டோம். வழிகாட்டியா ஐயா வந்து எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் நம்ம மனைவி குழந்தைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த காரியத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உறுப்பினர்களை அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? கண்டிப்பாக ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க. எங்கள் அப்பாவே அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 வருஷம் புக்கெல்லாம் தூக்கிட்டு போவீங்க, நிறைய புக்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. எங்கள் அப்பாவே என்ன கேட்பாரு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தொழிலை விட்டு போயிட்டே இருந்தாண்ணாப்பாருது, குடும்ப வாசல் இருக்குது, குழந்தைங்கள்லாம் இருக்குது, அப்பா நான் என்ன குறை இருக்குது, எல்லாத்தையும் ஐயா கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே வரும்போது சாதாரண நிலையிலே இருந்தோம், இன்னைக்கு வீடு வாசல் ஐயா ஆசையில் இருந்தது. வீடு கட்டும் கூட எனக்கு அதுக்குள்ள அனுபவமே கிடையாது, ஆனால் சித்தர்களுடைய ஆசையில் தான் நாமத்தை சொல்லி தான் வீடே கட்டினேன். மனைவி ஆட்டாரும் குழந்தையாக இருக்கட்டும் ஆசானுடைய ஆசையில் தான் நம்மளுக்கு கிடைச்சிது, எனக்கு கிடைச்சிது. அதனால் எனக்கு வந்து என்ன குறை இருக்குது சொல்லுங்கள், இன்னைக்கு உங்களுக்கு நல்ல புள்ள கிடைச்சிட்டான், அதனால நான் இங்கே உங்களுக்கு வந்து நல்லா நல்லா செஞ்சுட்டு இருக்கேன். நான் பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைங்க கிடைக்கலப்பா, நாங்களாம் போய் செயல்படணும், எங்களாம் உணர்ந்துட்டோம். நான் இன்னுமே நான் மேலே வீடு கட்டினேன், வீடு ஐயா கொடுத்துருக்காங்க, தங்கிறதுக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கேன், மேலே ஒரு வீடு கட்டினா அதுக்கு மேலே கூட எனக்கு ஆசை இல்லைங்க. நாங்கள் வந்து பற்று இல்லாதவங்கள்ட்ட நம்ம போயிட்டோம். அப்போ நம்ம ஏன் பட்டோட வைக்கணும், தேவைக்கு அவங்க தராங்க,
அந்த தண்ணீரை உங்களால உணர முடியுமா? கண்டிப்பா என்னால உணர முடிஞ்சுங்க. இது பாருங்க, நான் நீ ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு வந்தேன்னா யோசனையே பண்ண வேணாம், மன நிறைவு தந்துடுறாங்க, அதுக்கு உண்டான பொருளையும் கொடுத்துறாங்க. இது மாற்றம் கிடையாது. ஏன்னா இப்ப கூட நான் சொல்றேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரும்போது கூட எனக்கு வேலை இருக்கு, ஒருத்தர் சொல்றாரு முடியாதுங்கன்றாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கேன் முடியுங்க இன்னைக்கு அப்படின்ற. இல்லைங்க, நாங்க ஆர்டி ஆபீஸர் அவரே போயிட்டாருன்ற நீங்க இவ்வளோ இதாக சொல்றீங்க. இல்லைங்க, எனக்கு ஆசான் மேல நம்பிக்கை இருக்கு, முடியும், இது கண்டிப்பா முடியுங்க. ஏங்க இவ்வளோ இதாக சொல்றீங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு வேண்டிய நிறுத்த சொல்லுங்க பார்க்கலாங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, கண்டிப்பா நடக்கும், இது எங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு புதிய புதிய ஆள் அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அதனால நான் ஆசா நாமத்தை சொல்லிட்டுங்க, சத்தியமிட்டு சொல்றாங்க. போன இன்ஸ்பெக்டர் திருப்பி வந்து பண்றாரு, இது சத்தியமான உண்மை. அவரே அந்த அந்த புரோக்கரே அசந்து போயிட்டாங்க. நாங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க, அதே மாதிரி நடந்து போச்சு, போனவர் திருப்பி வந்து பண்றாரு. ஏன்னா எங்க குரு மேல அவ்வளவு நம்பிக்கை, எனக்கெல்லாம் இந்த நீங்க முழு உணர்வோட குரு மேல நம்பிக்கை வைக்கிறது ஒரு பகுதியினால குருவுக்கு அந்த ஆற்றல் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாங்க. மத்த குரு மாதிரி நான் இப்ப இல்லைங்க, எங்களுக்கு சின்ன வயசுல எது பாருங்க, ஒரு தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன சின்னமா தான் அண்ணாதான பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அவங்க கொடுத்தா தானே பண்ணணும். எனக்கு வந்து அந்த பொருள் மேலேயே அது இல்லையா, அந்த பற்று இல்லாத நிலையை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்க, அதனால நான் அதை போய் அது மேலே வைக்கணும். அவங்க எனக்கு என்ன இப்போ தேவையா, உடனே பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. தொண்டு பண்ணுறதுல எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது, ஒரு தடையே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எல்லாரையும் கூட சொல்லுவேன், இன்னைக்கு இந்த காரியம் பண்ணணும்னா யோசனை பண்ணாதீங்க, வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சா அவ்வளோதான், அந்த மாதிரி எண்ணமே வேணாங்க. முடியுங்க, ஐயா வர முடியும், ஐயா கூட நம்ம இருக்கோம், ஐயா வந்து கண்டிப்பாக இந்த செயலை நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த இப்போ ஒரு 18 வருஷமா இருக்குன்றீங்க இல்லையா? இப்போ நீங்க வளர்ற காலத்துல தான் இப்போ குழந்தைங்களா சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்துருக்காங்க. இப்போ மற்ற குழந்தைகள் பார்த்ததுக்கோ இல்ல நீங்க குழந்தையா இருந்து வளர்ந்ததுக்கோ இப்போ உங்க குழந்தை ஆசா நாமத்தை சொல்லி உங்களுடைய தொடர்போட வளர்க்கறதுக்கோ வித்தியாசங்கள் ஏதாவது உங்களால உணர முடியுதா? அன்னைக்கு அதாவது இன்னைக்கு என் குடும்பத்திலேயே கூட வந்து கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ஊர்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இப்படியே இருக்குது, ஆனா உன் புள்ள பாத்தீங்கன்னா நல்ல புள்ள, நீ வந்து இவ்வளவு கண்டிக்கிறியா நீ அப்படின்னா என்ன கேட்டுக்காங்க. அக்கா எங்க சொந்தக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க, அம்மா நான் வந்து இன்னைக்கு ஒரு 5 பேருக்கு நான் என்னால் செய்ய முடியுதுன்னா என் பிள்ளை வந்து 10 பேருக்கு செய்யணும். நான் சேர்க்குற புண்ணியெல்லாம் போய் என் பிள்ளைக்கு சேராது. அவனை புண்ணியமானாக்கணும், இது வந்து படிக்கட்டுமா, ஆசான் வழி வளர்த்து கொடுத்தா படிக்கட்டு, இதை நான் அவனை புண்ணிய காரியங்களை செய்ய வைக்கிறேன். புண்ணியத்தை புண்ணிய பலன் இருந்தாதான்மா புண்ணியவனாக முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஆகவே முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா பொருள் போட்டோட அடுக்கு மாடி என்ன பலன்கள் இருக்கு சொல்லுங்க, மாடி மாடியா கட்டுறாங்க. இன்னைக்கு 4 பேர் தூக்குறதுக்கு ஆள் இல்லாத போயிடுச்சு நிலை உருவாகிட்டு இருக்கு. ஏன்? கரும வினை அவன் நினைக்கிறான், செய்யணும் தான் நினைக்கிறான், அவன் கரும வினை விட்டுட்டுதா? இது இது எத்தனை பேர் கிடைக்குது? நம்ம ஆசான் கிட்ட இருக்கிறதுனால இந்த பலனை நம்மளுக்கு கொடுத்தாங்க. மற்றபடி கிடைக்கும்னா அதால தான் இப்போ நம்மளை தெரிஞ்ச உண்மைகளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். எங்களுடைய வேலையே இன்னைக்கு அதுதான், வேலையை கூட நாங்கள் அர்த்தபட்சமாக நினைக்கிறோம். சத்தியமாக எங்களை நாங்கள் எதுவுமே இது பண்ணுறது, அது பண்ணலையா இது பண்ணலையா இது மாதிரி என்ன எண்ணமே எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பெருமை பேசுறது பேசுறது இதே வேலைக்கா, அது நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. ஏன் நடக்காமல் நான் சொல்லலை. இப்போ கூட ஒரு தைப்பூசத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக குழந்தையே கிடையாது. சரிங்க, குழந்தையே கிடையாது. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த விஷயமா சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் மதிக்கத்தக்க பெண்மணி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், ஏமா உங்கள் வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுவீங்கம்மா. புண்ணியம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடத்தங்களில் விளக்கெலாம் ஏற்றுறாங்கன்னா அந்த காரணம் புண்ணியம் வரும்னு சொல்லிட்டு தான் ஏற்றுனாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் யாரும் அந்த செயலெலாம் செய்கிறதில்ல, பாவியாகிட்டே போகிறோம். மாமியாரை திட்டுறதும் மாமியாருக்கு கூடாததும் மாமனாரை திட்டுறதும் பிள்ளைங்களை இது பண்ணுறதும் இன்றைக்கி வந்து கர்ம பாவத்தை செஞ்சு 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 பாவியாகிட்டே போயிட்டே இருக்கும். பாவிட இந்த நிலையே வேணாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க, புண்ணியத்தை கொண்டு தான் புண்ணியம் சேர்க்க முடியும், புண்ணிய செயலை செய்யுங்க, விளக்கு ஏற்றுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் விளக்கு ஏற்றுறாங்க. மன திருப்தி அடைஞ்சிது. உடனே அந்த பெண்மணிக்கு நான் சொன்னேன், போயிட்டு சரிம்மா ஒரு நாள் வயிறார ஒரு வடை பாயசோட உங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது சத்தியமான உண்மை, நான் பெருமைக்கோ ஐயாவோட புகழ்ச்சியை பேசுகிறதுக்கோ கிடையாது. இது சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி தம்பதி நேரம் உட்காந்து பூஜை பண்ணி சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன அழைச்சாங்க, போய் அவங்கள தம்பதி நேரம் உட்கார வச்சு இந்த நம்ம சித்தர்களுடைய போட்டி தொகுப்பை தம்பதி நேரம் உட்கார வச்சு சூடாக ஏற்றி சாதாரணமாக செஞ்சு அவங்களால முடிஞ்சதை வயிறார சாப்பாடு போட சொன்னேன். வடை பாயசோட சாப்பாடு போடுங்கன்னு சொன்னேன். சத்தியமிட்டு சொல்கிறேன், 1.5 மாதத்தில் அவங்களுக்கு செஞ்சிடுச்சு.
அப்புறம் நின்று பெரிய விஷயம் நாலு வருஷமா குழந்தை இல்லாத நாலு வருஷமா சத்தியம் என்று சொல்றேன் இது எந்த விதமா மாற்றம் கிடையாது இதுக்கு மேலேயும் கூட நடந்திருக்கு எனக்கு வந்து நிறைய நடந்த விஷயங்கள் எல்லாமே அற்புதங்கள் தான் இதுதான் வந்து நீண்ட காலமா இருக்கீங்க நீண்ட காலமா இருக்கும் ஒரு நண்பரு அவரு சரவணன் சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை நிறைய இருந்தது அதனால சத்தியம் என்று சொல்றாங்க ரெண்டு பேருமே புலால் மறுத்தவங்க அதனால ஐயாவை வணங்குறவங்க அதனால உங்களுக்கு அந்த தவறு நடக்காதுன்ற உறுதியா சொல்ல முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன் நிறைய குடும்பம்ல இப்ப கிறிஸ்டின் பக்கத்துல இருக்காங்க நண்பர்லாம் இருக்காங்க அவங்க வந்து பிரியாணியும் பிறந்தநாள் அன்னைக்கு பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க ஆனா நல்ல நண்பர் அவருக்கு தெரியாது அறியாமல செல்றாங்க இந்த மாதிரி பல குடும்பத்துக்களுக்கு என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவு சொல்லுவேன் இந்த விஷயத்தை சொல்லி இதை மாற்றுவேன் நிறைய குடும்பங்களுக்கு நான் மாத்திருக்கேன் கிறிஸ்டின் அவரு பிரியாணி தான் போடக்கூடியவர் வந்து பத்திரிகை கொடுக்குறாரு சொல்றாரு ஒரு ஜீவன் வாழக்கூடிய ஒரு விஷயத்துல வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்துல பத்து உயிரை கொண்டு நீங்க செய்யும் போது பாவம் வருமா புண்ணியம் வருமா நீங்களே கொஞ்சம் செஞ்சீங்க நான் வந்து தப்பா சொல்ல உங்க மனசை புண்படுத்த சொல்ல கண்டிப்பா இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்க அப்படின்னு அப்படியே மாத்தினார் மெர்குரி டிரைவிங் ஸ்கூல்னு வச்சிருக்காரு குடும்பங்கள் பணம் சேர்க்கறாங்க புண்ணியத்தை சேர்க்கறதே கிடையாது அவங்கலாம் திருவம்பூர்ல பெரிய பெரிய ஆளுங்க புண்ணிய பலன் குழந்தை இந்த மாதிரி பல மனைவி வாழ்க்கையில ஏதோ உள்ள மறைமுகமான குறைகள் இருக்கு வெளியே பார்க்கறதுக்கு பணக்காரங்களா பணம் இருக்கு பணம் இருந்தா புரிஞ்ச பணம் இருந்தும் கொடாதவன் பிச்சைக்காரன் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கல்ல அவன் காவாக்காரன்பா பணத்தை வச்சு காவை தான் காக்க முடியும் நல்ல உடையோ நல்ல துணிமணியோ எது போட முடியும் சொல்லுங்க எதை எதை செய்ய முடியும் செய்ய முடியாது புண்ணிய பலன் இருந்தால் மட்டும்தான் நீ தாய்க்கே சோறு போட முடியும் நீ நினைக்கலாம் தாய் தாக்க பண்ண சோறு போடலான்னு உனக்கு புண்ணிய பலன்னா வர்ற மனைவி சரியில்லைன்னா உன்னால சோறு போட முடியாது அப்ப நம்ம இதெல்லாம் சொல்லி தரதுக்கு நீ ஆள் இல்லை ஆள் இல்லை இன்னைக்கு ஐயா குரு நல்ல அற்புதமான குரு முருகப்பெருமான் தான் ஐயா வேற மாற்றமே கிடையாது அக்கனமே அன்னைக்கெல்லாம் தொண்டர்களுக்கு ரொம்ப லேட் லேட்டாக அந்த புண்ணிய பலன் கிடைக்கும் வேண்ட காரியங்கள் சொல்ற நிகழ்ச்சிகள் செய்யற விஷயங்களுக்கெல்லாம் அற்புதம் நேரம் இன்னைக்கு வர்ற தொண்டர்களுக்கு தான் உடனே கலியுக உச்சக்கட்டம் வள்ளல் பெருமான் அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி தான் அற்புதங்கள்லாம் செஞ்சு காமிச்சாங்க பாருங்க அப்படியாச்சும் மாறட்டேன்னு அந்த மாற்றத்துக்கு இன்னைக்கு ஐயா வந்துட்டாங்க வந்துட்டாங்க இறங்கி கலியுக உச்சக்கட்டம் பண்ணிதான் அவனை வழி கிடையாது அந்த நிலையை இருந்தது அதெல்லாம் மக்களுக்கு இப்போ சொல்கிறாங்க இன்னைக்கு புண்ணிய பலன்லாம் மருமகள் இப்போ கல்யாணம் பண்ணி வராங்க அவங்க மாமியாரை மாமனாரை வச்சு சாப்பாடு போனோன்னா அவங்க புண்ணிய பலன் இருக்கணும் நீ ஃபர்ஸ்ட் புண்ணியமான இருக்கணும் அப்போ புண்ணியமான வணங்கினா தானே புண்ணிய பண்ணுறாங்க இதெல்லாம் யார் சொல்ல முடியும் இப்போ இவங்க சேர்க்குற புண்ணியம் கிடையாது அவங்கவுங்க புண்ணியத்தை நீ நல்ல புண்ணியவானா இருந்தால்தான் இவங்க வர்ற மனைவி அந்த மாதிரி இருக்கும் நான் என் பிள்ளைக்கு பணமோ பொன் பொருளோ சேர்த்து வைக்கலைங்க நல்ல நெறிய சொல்லி வளர்க்குறேன் எல்லாம் சொல்லுவாங்க நீ என்ன சேர்த்து வைக்கிற அதெல்லாம் கிடையாது நெறிய சேர்த்து வைக்கிறேன் உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன் எனக்கு உளுந்தூர்பேட்டையில வண்டி எடுத்து போறேன் கூடுவாஞ்சேரி என் வண்டி நிக்குது சத்தியம் என்று சொல்றேன் இது நடந்த விஷயம் நான் மிகைப்படுத்தி சொல்லணுமா அதெல்லாம் கிடையாது வண்டி பெரிய வண்டி ஆக்சிடென்ட் ஃப்ரண்ட்ல பஸ் நிக்குது நிக்கிற வண்டி பின்னாடி வர்ற வண்டி வந்து இடிச்சா இடிச்சு போய் திரும்பி வந்து திருப்பி அடிக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் பாருங்க ஒரு சின்ன கீரல் இல்ல நம்மளுக்கு ஐயா வந்து ஒரு சின்ன கீரல கூட கொடுக்கல ஐயா இதுதான் நம்ம ஆசானுடைய பூஜை செஞ்சதுக்கு உண்டான பலன் பலன் அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் குழுவினை காரணமாக எந்த பாதிப்பு வந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா ஐயாவோட திருநாமங்களை சொல்லிட்டு போனோம்னா சத்தியமிட்டு சொல்றேன் அது யாராக இருந்தாலும் காப்பு தான் இன்னைக்கு சின்ன பெண்களாக யாராக இருக்கும் எதிர் வர்ற பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னா கண்டிப்பா திருநாமங்களை சொல்லணும் ஞானியர்களுடைய திருநாமங்களை சொன்னால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் இல்லைன்னா இன்னைக்கு வர்ற சமுதாயம் நீ திருத்த முடியாது பெண்களாக இருந்தாலும் பையனால திருத்த முடியாது ஒன்றும் கிடையாது காப்பு போட்டு வெளியே போப்பான்னு சொல்லிடணும் உன் புண்ணியத்துக்கு நீ சேரு காப்பை போட்டுட்டு வெளியே போ காப்புன்றது ஐயாவோட திருநாமங்கள் தான் அந்த திருநாமங்களை சொல்லிட்டு அவங்க கிளம்பினாவே ஒரு நடக்காதீங்க காவல்துறை கண்காணிப்பு தேவையில்லை அந்த கோயிலுக்கு ஆடு கொண்டா கோழி வேட்டா வேணா அழகு குத்த வேணா எதுவுமே வேணாங்க ஐயா சொல்லிட்டாங்க எதுவுமே தேவையில்லப்பான்ட்டாங்க
திருநாமங்களை உட்கார்ந்த இடத்துல நீ சொல்லிட்டு போயினேரு, எவ்வளோ நீ எவ்வளோ சொல்றியோ நெருங்க முடியும்பா, வாசகதை திறக்கன்ட்டாங்க. இதை விட எந்த குரு சொல்லுவாங்க? வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த குரு நீங்க சொல்லுவாங்க வாசகது திறக்கணும்னு சொன்னா அதுதான் ஏழு திரைகள்னு சொன்னாங்க. சும்மா சொல்லல ஐயா, திரைகள் சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு திரையா ஒவ்வொரு கதவா திறக்கணும். எப்படிங்க திருநாமங்களை பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் நின்ட்டா எப்படி ஞான மார்க்கத்தில் வந்துதான் ஞானியர்கள் வணங்குற ஞான மார்க்கம் தானே. சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அவங்களோட நாமங்களை திருநாமங்களை சொல்லிட்டே போனோம். எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ எந்தெந்த டைம்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. சும்மா ஒரு 12 வாட்டி சொன்னாங்களே, 12 வாட்டி சொல்றாங்க பக்தி அதோட நிறுத்திக்கும். சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணிய செயல் செய்யணும். கண்டிப்பா பணிவு கண்டிப்பா நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைச்சோம்னா கூட உடனே இறக்கி விட்டுருவாங்க. சத்தியமான உண்மை. நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன், அடக்கம் இல்லாமல் பணிவு எவ்வளோக்கு எவ்வளோ பணிவோடு நம்ம செய்கிறோமோ அவங்க கண்டிப்பாக அந்த தொண்டை அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இது சத்தியமான நாங்கள் உணர்ந்த உண்மை. நீண்ட காலம் இருந்திருக்கீங்க, இவ்வளோ காலம் தொண்டு செய்யும் போது இந்த ஞானிகளோட உணர்வு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவ்வளோ நேரம் அவங்களோட 18 வருஷத்தோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கவில்லை, புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கேன், புண்ணிய பாதையில் அவனை வகுத்திருக்கிறேன், அவன் வளர்ந்துருக்கிற விதம் மற்றவனுக்கு பயனுள்ளவனாக வாழ்வான். ஏன்னா இந்த கலிகாலத்தில் எப்படியாவது திருடியோ பதுக்கியோ இல்லை அபகரிச்சாவது நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைங்க செய்கிற தப்புக்காக நீதியை தவறக்கூடிய இந்த பெரியவங்க இருக்கிறாங்க இந்த காலத்தில். அதெல்லாம் மீறி என் பிள்ளைய நேர்வழியில் வளர்த்துருக்க ஆசான ஆசையில் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க, பயம் இல்லாமல் இருக்கிறோம், அவங்களுக்கு புண்ணிய பாதையை வகுத்து கொடுத்துருக்கோம், அவன் வருங்காலத்தில் மேலும் ஒரு புண்ணியமான வாழ்வான்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு நம்பி நம்ம ஓங்காரக்குடி சார்பாகவும் அரங்க டிவி சார்பாகவும் இவ்வளோ நேரம் வரையில் அவருடைய அனுபவங்களை தெரிவி கொடுத்த திரு மூர்த்தி அவர்களுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றியை தெரிவித்தேன். நன்றி. வணக்கம். தேருதவி பெற்ற அரங்கனே, பெருமை மிகு புண்ணிய அரசனே, குரு உமக்கு புகழ் மாலை தன்னை கூற வந்தின் ராமானந்தன் யானும். உன்னாம சபம் செய்பவர்க்கு உலகில் துன்பம் அகலும் அப்பா, உன்னாம சபம் செய்பவர்க்கு உண்மை ஞானம் கிட்டும் அப்பா. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் உன்னுள் இருக்கவே, உன்னாமம் சொன்னால் போதுமே. அரங்கமூர்த்தியே அவதாரம் ஞான கீர்த்தியே, காப்பப்பா உந்தன் தர்மம் கலியுகம் காப்பாய் நீப்பாய். காப்பான உன் தர்ம வேலியில் கருணை கொண்டு வருபவர்கள் ஒப்புக்கொண்டு தர்மம் கொண்டு உன்னுடன் செய்பவர் உயருவாரே. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் உன்னுள் இருக்கவே, உன்னாம் ஒப்பில ஞானியும்